அண்ணா கவனிடாதண்ணா, கீழே கொடுக்கப்பட்டவைகளில் எது பரவல் அளவை இல்லை, நல்லா கவனிக்கணும், எது பரவல் அளவை இல்லை. அப்ப ஏதோ மூணு ஆன்சர் பரவல் அளவு, ஒரு ஆன்சர் மட்டும்தான் பரவல் அளவை இல்லை. இப்ப நல்லா கவனிங்க, இது படிக்கும் போது இந்த ஒன் மார்க் படிக்கும் போதே பரவல்களின் வெவ்வேறு அளவைகள் அவங்க கொடுத்துருக்காங்க எதுன்னு. இப்ப டூ மார்க்ல கூட அவங்க கேட்கலாம் பரவல், பரவல்களின் வெவ்வேறு அளவைகள் எது எதுன்னு கேட்டாங்கன்னா பீச், ரைட்டா? அப்ப இது பரவல், பரவல் அளவை. இது என்னது? பரவல் அளவை, ரைட்டா? இது என்னது? பரவல் அளவை பீச். அடுத்த பாருங்க, திட்ட விளக்கம் இருக்கு, அப்ப இதுவும் என்னது? பரவல் அளவை. அடுத்த பாருங்க, விளக்க வர்க்க சராசரி, இதுவும் என்னது? பரவல் அளவை. அப்ப எது பரவல் அளவை இல்லை? எதுலாக இல்ல? கூட்டு சராசரி, இதுதான் ஆன்சர். புரியுதா? ரைட்டா? ரைட் இல்லையா? அப்ப கூட்டு சராசரி என்ன மிஸ் அப்படின்னா மையப்போக்கு அளவைகள்ல ஒன்று. மையப்போக்கு அளவைகள் யாவைன்னு கேட்டாங்கன்னா கூட்டு சராசரி, இடைநிலை அளவு, முகடு. பாருங்க, இந்த ஒரு மார்க் படிக்கும் போதே எத்தனை கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கிறீங்கன்னு. மையப்போக்கு அளவைகள் என்ன? கூட்டு சராசரி, இடைநிலை அளவு, முகடு. பரவல்களின் பல்வேறு அளவைகள் என்னன்னா வீச்சு. புரியுதுங்களா? இந்த வீச்சு வந்து மறக்கவே மறக்காது, அதே மாதிரி மாறுபாட்டு கெழுவும் மறக்காது. இந்த நாளும் நீங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, வீச்சு, மாறுபாட்டு கெழு, திட்ட விளக்கம், விளக்கவர்க்க சராசரி. திட்ட விளக்கம் தெரிஞ்சாலே விளக்கவர்க்க சராசரி தெரிஞ்சிடும். விளக்கவர்க்க சராசரின்றது என்னது? திட்ட விளக்கத்தினுடைய வர்க்கம். திட்ட விளக்கத்தினுடைய வர்க்கம், திட்ட விளக்கன்றது என்னது? ரூட் ஆஃப் விளக்கவர்க்க சராசரி. புரியுதாடி கண்ணு? அதனால இது ரெண்டு ஒண்ணு ஒன்னாலே ஒண்ணு ஒண்ணு ரெண்டும் தொடர்புடையது. புரியுதுங்களா? அதனால இது மறக்காது, வீச்சு, திட்ட விளக்கம், விளக்கவர்க்க சராசரி, மாறுபாட்டுகள், இந்த நாலு கணக்குமே செய்யறோம். அது இல்லாம நீ கொஞ்சம் புதுசா படிக்கிற அப்படின்னா சராசரி விளக்கம், கால்மான விளக்கம, சராசரி விளக்கம், கால்மான விளக்கம். இப்ப பார்க்காம சொல்லியிருப்பாக்கலாம், என்னென்ன சொல்லலாம்? ஏன்னா இது ரெண்டு டூ மார்க்கலை அடிக்கடி நம்ம வந்து படிக்கிறது, டூ மார்க்குக்கு இந்த ரெண்டு கணக்குமே வரும் நம்ம படிக்கிறதுனால. அதனாலதான் இந்த ஆர்டர் இப்படி எடுத்திருக்கேன், வீச்சு, மாறுபாட்டு கெழு, திட்ட விளக்கம், விளக்கவர்க்க சராசரி, சராசரி முடியுதா? உடனே சராசரி விளக்கம், கால்மான விளக்கம், இது தெரியும். கூட்டு சரி, இடைநிலை அளவு, முகடு, இது மையப்போக்கு அளவுகள்ல. இப்ப இதே கொஸ்டின மாத்தி கேட்டா எப்படி கேட்கலாம் அப்படின்னா, நல்லா கவனி, எது பரவல் அளவு இல்லைன்னு கேட்டாங்களா, கீழே கொடுக்கப்பட்டவைகளில் எது மையப்போக்கு அளவைன்னு மாத்துறேன் நான். என்னன்னு மாத்துறேன்? எது மையப்போக்கு அளவை அப்படின்னு மாத்திரேன். அப்ப எது மையப்போக்கு அளவை? கூட்டு சராசரி. புரிஞ்சுதாடிக்கண்ணே? அதனால ஒரு ஒரு ஒன் மார்க்குன்னு ஒண்ணு படிச்சீனா அதை குறிச்சு என்னென்னலாம் ரிலேட்டடா படிக்க முடியுமோ அத்தனையும் படி. அதே மாதிரி இந்த கொஸ்டினை ஒன்னால எத்தனை கொஸ்டினா மாத்த முடியுமோ அவ்வளவு கொஸ்டினா மாத்தி ஆன்சரை நீ கண்டுபிடிச்சு எழுது. அப்பதான் உன்னோட கிரியேட்டிவிட்டி உனக்குள்ள வளரும். ஏதாவது கொஸ்டின் கேட்டாலும் டஃப்ன்ற எண்ணம் மனசுக்குள்ள வராது நமக்கு, கஷ்டம் அப்படின்ற ஒரு எண்ணமே வராது. புரியுதுங்களா? பாருங்க, எத்தனை கொஸ்டின் படிச்சுட்டோம், மையப்போக்கு அளவைகள் என்ன எதுன்னு சொல்லிட்டோம், பரவல்களின் பல்வேறு அளவுகள் என்னன்னு பாத்துட்டோம், திட்ட விளக்கத்துக்கு விளக்கவர்க்க சராசரி, அதுல ரெண்டு ஃபார்முலா பாத்துட்டோம். சரியாடி கண்ணே? புரியுதா புரியலையா? அதே மாதிரி இது ரீகால் பண்ணோமே, இதை கூட ரீகால் பண்ணலாம். வீச்சுன்றது என்னது? எல் மைனஸ் எஸ். அதே மாதிரி மாறுபாட்டுகள்ன்றது என்னது? சிவி ஈக்குவல் டு திட்ட விளக்கம் டிவைடட் பை சராசரி பெருக்கல் நூறு. எதுல குறிப்பிடலாம் நம்ம? சதவீதத்தில் குறிப்பிடலாம். புரிஞ்சுதாடா கண்ணா? நான் கவனிடா கண்ணா. 8.8.8.8 எக்ஸெட்ரா 8 ஆகிய தரவின் வீச்சு. முதல் வீச்சு அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். தரவில் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய மதிப்பிற்கும் மிகச்சிறிய மதிப்பிற்கும் உள்ள வேறுபாடு வீச்சு எனப்படும். வீச்சு இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவோம்? ரேஞ்ச். அப்ப ஆர் ஈக்குவல் டு மிகப்பெரிய மதிப்பை எப்படி சொல்லுவோம்? லார்ஜ் வேல்யூ. அடுத்த வேறுபாடுன்றதுனால மைனஸ், மிகச்சிறிய மதிப்பு எஸ். அப்ப ஆர் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ். புரியுது அடிக்கண்ணே? இல்ல அப்படின்னு எப்படி எழுதிக்கலாம்? வீச்சு ஈக்குவல் டு மிக பெரிய மதிப்பு கழித்தல் மிக சிறிய மதிப்பு அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா? இப்ப ஆக்சுவலா இது வந்து
அப்படின்னு சொடக்கு போடுற நேரத்துல செய்யற கணக்கு இல்லையா. இல்ல பெரிய மதிப்பு சிறிய மதிப்புன்னு ஏதாவது இருக்குதாடா கண்ணா? எல்லாம் எப்படி இருக்குது? சமமா இருக்குது. எல்லா மதிப்பும் ஒரே மதிப்பு. அப்ப எட்டு கழித்தல் எட்டுன்னா என்ன வரும்? பூஜ்ஜியம். அப்ப பார்த்த உடனே சொல்ற கணக்கு இது. இதுக்கு இவ்வளவு விளக்கங்கள் தேவையில்லை. ஆனா நான் தான் சொல்றேன்ல, ஒரு மதிப்பெண் அப்படின்னு வரும்போது அதுல என்ன கருத்து கான்செப்ட் கொடுக்குறாங்களோ அந்த கான்செப்டை ஒரு தடவை ரீகால் பண்ணி நீ செய்யும் பொழுது இந்த கணக்குக்குள்ள மத்த கணக்குகளுக்கும் இது ரொம்ப உபயோகமா இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால இது டக்குன்னு பார்த்தோன்னே இதனுடைய வீச்சுன்னு பொடி தெருவில் கேட்டா என்ன சொல்லணும்? எல் மைனஸ் எஸ். ஆக்சுவலா தேவையில்லை, ஏன்னா லார்ஜ் வேல்யூ ஸ்மால் வேல்யூமே ஒன்னு இல்லை, எல்லாமே சமமான மதிப்புகள். அப்ப என்ன நம்ம நேட்டு கழித்தல் எட்டு பூஜ்ஜியம். அப்ப எது கரெக்டான ஆன்சர்? ஆ, பூஜ்ஜியம், ஜீரோ தான் கரெக்டான ஆன்சர். புரிஞ்சுதாடா கண்ணா? கண்ணா கவனிடா கண்ணா, சராசரியில் இருந்து கிடைக்கப்பெற்ற தரவு புள்ளிகளுடைய விளக்கங்களின் கூடுதலானது டேஷ். சராசரியிலிருந்து கிடைக்கப்பெற்ற தரவு புள்ளிகளுடைய விளக்கங்களின் கூடுதல். நாலு கொடுத்துருக்காங்க, எப்பொழுதும் மிகையன், எப்பொழுதும் குறையன், பூஜ்ஜியம், பூஜ்ஜியமற்ற முழுக்கள். முதல் தரவு புள்ளிகளை என்னன்னு எடுத்துக்கலான்னு பாருங்க. தரவு புள்ளிகள் என்னடி கண்ண? தரவு புள்ளிகள் இதெல்லாம் விளக்கத்துக்காக எழுதுறது, புரிஞ்சுக்கணுன்றதுக்காக. எக்ஸ் ஒன் கமா எக்ஸ் டூ கமா எக்ஸ் த்ரீ கமா எக்ஸெட்ரா, கடைசியா என்ன எடுத்துக்கணும்? எக்ஸ்என் ரைட்டா? என்ன வார்த்தை கொடுத்துருக்கு? சராசரி. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோமா சின்ன கிளாஸ்ல சராசரினா என்னன்னு? சராசரி எக்ஸ் பார் ஈக்குவல் டு என்னது? தரவு புள்ளிகளினுடைய கூடுதல் இல்லையா? எக்ஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் டூ பிளஸ் எக்ஸ் த்ரீ பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் எக்ஸ்என் டிவைடட் பை தரவு புள்ளிகளினுடைய எண்ணிக்கை. எத்தனை தரவு புள்ளிகள் இருக்குது? என் தரவு புள்ளிகள் இருக்குது. என் எண்ணிக்கை வந்து என் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எது வரைக்கும்? என் உறுப்புகள் வரை. அதனால என், புரியுதுங்களா? இது எப்படி எழுதிக்கலாம் நம்ம? இது கூடுதலா? இது என்னடாக்கனா கூடுதல். அப்ப என்ன போட்டுக்கணும்? இது சிக்மா, பெரிய சிக்மா, பிக் சிக்மா. இது இது வந்து சின்ன சிக்மா. எதுக்கு? திட்ட விளக்கத்துக்கு குறிச்சது ரைட்டா? ஆனா இந்த குறியினுடைய பெயர் வந்து சிக்மா. புரியுதுங்களா? இது வந்து ஸ்மால் சிக்மா, இது பிக் சிக்மான்னு வச்சுக்கோ, இல்லடி லார்ஜர் சிக்மா ரைட்டா? சிக்மா எக்ஸ் ஐ டிவைடட் பை என். இந்த ஐன்றது எதுக்கு எழுதுறோம்னா, ஐன்றது ஒன்னிலிருந்து ஒன்னு கமா ரெண்டு கமா மூணு கமா எக்ஸெட்ரா எது வரைக்கும்? என் வரைக்கும்ன்றது. அதனால ஐ கொடுத்தா உடனே பயப்பட வேண்டாம். சிக்மா எக்ஸ் டிவைடட் பை என், தரவு புள்ளிகளினுடைய கூடுதல் வகுத்தல் தரவு புள்ளிகளினுடைய எண்ணிக்கை. சோ சராசரி கண்டுபிடிச்சிட்டோமா? அடுத்தது கவனிங்க, விளக்கங்கள். எதுலேருந்து? சராசரியிலிருந்து கிடைக்கப்பெற்ற தரவு புள்ளிகளினுடைய விளக்கங்கள். இப்ப தரவு புள்ளிகள் என்னென்ன? எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ எல்லாம். இதுல இருந்து விளக்கம்னா என்னன்னா, இந்த விளக்குதல். அப்ப என்ன வரணும்? வித்தியாசம் வரணும். எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் பார், புரியுதா? எதுல இருந்து? சராசரியிலிருந்து. எதுல இருந்து? சராசரியிலிருந்து கிடைக்கப்பெற்ற தரவு புள்ளிகளினுடைய விளக்கங்கள். இது அப்படியே எழுதிக்கணும், வேற ஒண்ணும் இல்லை. இதை என்ன பண்ணிக்கணும்? நீங்க அப்படியே எழுதிக்கணும். புரியுதா? என்னது? சராசரியிலிருந்து கிடைக்கப்பெற்ற தரவு புள்ளியினுடைய விளக்கங்கள் என்ன அப்படின்றத நம்ம எழுதிக்கிறோம். சரியாடி கண்ணு? இப்ப என்னது? எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் பார் கமா, அடுத்தது என்னது? எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் பார் கமா எக்ஸ் த்ரீ மைனஸ் எக்ஸ் பார் கமா எக்ஸெட்ரா. என்னது கடைசி உறுப்பு? என்னது? எக்ஸ் என், எக்ஸ் என் மைனஸ் எக்ஸ் பார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, புரியுதா? அடுத்தது என்னன்னா கூடுதல். அடுத்தது என்னது? இதேதான், சராசரியிலிருந்து கிடைக்கப்பெற்ற தரவு புள்ளிகளினுடைய கூடுதல். சரியாடி கண்ணு? அப்ப கூடுதல் கண்டுபிடிக்க போறோம்.
சராசிலிருந்து கிடைக்கப்பெற்ற தரவு புள்ளிகளினுடைய ரைட்டா விளக்கங்களின் கூடுதல். அப்ப என்ன பண்ணணும், இதை நீங்க கூட்டணும். எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் பார் பிளஸ் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் பார் பிளஸ் எக்ஸ் த்ரீ மைனஸ் எக்ஸ் பார் பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் எக்ஸ் என் மைனஸ் எக்ஸ் பார். இப்ப இதுல நல்லா கவனிங்க சரியா, என்ன இருக்குது இங்க எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ முதல் உறுப்பெல்லாம் எடுத்துக்கிறோம். எக்ஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் டூ பிளஸ் எக்ஸ் த்ரீ பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் எக்ஸ் என். அடுத்தது என்ன இருக்குது, மைனஸ் 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 தான் இருக்கு. அப்ப மைனஸ் என்ன வரணும், எக்ஸ் பார் பிளஸ் எக்ஸ் பார். ஏன்னா இந்த மைனஸ் பொதுவா எடுத்துட்டோம் நம்ம, அதனால இங்க என்ன வரும் புரியுதுங்களா, இப்படி வரும் எக்ஸெட்ரா புரியுதுங்களா, எது வரைக்கும் எக்ஸ் பார் கடைசியா. அப்ப எத்தனை எக்ஸ் பார் வருது அப்படின்னா என் டைம்ஸ் என் முறை வரும் புரியுதுங்களா. இப்ப இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அத பாருங்க, எக்ஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் டூ பிளஸ் எக்ஸ் த்ரீ பிளஸ் என்னது இது, இது என்னது சிக்மா எக்ஸ் ஐ, ஏற்கனவே பார்த்தோமா இத. அப்ப இத நம்ம எப்படி எழுதிக்கலாம், சிக்மா எக்ஸ் ஐ மைனஸ் எக்ஸ் பார், எத்தனை எக்ஸ் பார் என் உறுப்புகள், எக்ஸ் பார் வந்து என் டைம்ஸ் வருது என் முறை வருது, அப்ப என் பெருக்கல் எக்ஸ் பார். சரியாடா கண்ணா, புரியுதா புரியலையா? இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா கவனிங்க, இங்க இங்க பாரு இதை மறுபடியும் இங்க எழுதிக்கிறேன். எக்ஸ் பார் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் ஐ டிவைடட் பை என். அப்ப சிக்மா எக்ஸ் ஐ ஈக்குவல் டு என்ன, இந்த என் இங்க வருமா வருமா வராதா? அப்ப என்ன அர்த்தம், எக்ஸ் பார் இன்டு என், நான் முன்னாடி போட்டுக்கிறேன் என் எக்ஸ் பார், வேற ஒண்ணும் கிடையாது. சிக்மா எக்ஸ் ஐ ஈக்குவல் டு என்னது, இந்த என் இங்க வருது, என்ன வருது இங்க வருது, முன்னாடி பெருக்கிக்கலாம் n into x bar. சரியாடா கண்ணா? அப்ப இங்க நல்லா கவனிங்க ரைட்டா, ரெண்டு விதமா செய்யலாம். இப்ப சிக்மா எக்ஸ் ஐ மைனஸ் n x bar எப்படி எழுதிக்கலாம், சிக்மா எக்ஸ் ஐன்னு எழுதலாமா? அப்ப என்ன வரும், பூஜ்ஜியம் அப்படின்னு வரும். சரியாடா கண்ணா? இது ஒரு முறை, இந்த இது ஒரு முறை. இல்லாட்டி இதுல நல்லா கவனிங்க, இதுல என்ன பண்றோம் அப்படின்னா உனக்கு இப்படி சப்ஸ்டியூட் பண்ணி தெரியல அப்படின்னா என்ன பண்ணிக்கோ, ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் ஐ மைனஸ் என் இன்டு இந்த எக்ஸ் பார் இருக்கிற இடத்துல இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணு, சிக்மா எக்ஸ் ஐ டிவைடட் பை என். புரியுதா? இப்படி எடுக்க முடியல அப்படின்னா இங்க டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ, இந்த என்ன என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும். அப்ப சிக்மா எக்ஸ் ஐ மைனஸ் சிக்மா எக்ஸ் ஐ ஈக்குவல் டு என்னது, ஜீரோ. புரிஞ்சுகிட்டே அடிக்கண்ண, புரியுதா புரியலையா? ரைட்டா? அதனால இது ரெண்டு ஈக்குவல், என் எக்ஸ் பார் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் ஐ ரைட்டா. அதனால இங்க என் எக்ஸ் பாரை எதால நம்ம பண்ணோம், சிக்மா எக்ஸ் ஐயால ரீப்ளேஸ் பண்ணணும். சரியா? அதனால இப்ப நமக்கு என்ன ஆன்சர், பூஜ்ஜியம் சராசரியிலிருந்து கிடைக்கப்பெற்ற தரவு புள்ளிகளினுடைய விளக்கங்களின் கூடுதல் என்னது, பூஜ்ஜியம். அதனால இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க, வேற ஒண்ணும் கிடையாது. இது சின்ன கிளாஸ்லயே படிச்சதுதான், இங்க இருக்கிறத வச்சே நீ செஞ்சுக்கலாம். சராசரியிலிருந்து கிடைக்கப்பட்ட தரவு புள்ளிகளினுடைய விளக்கங்கள் முதல், அடுத்தது விளக்கங்களினுடைய கூடுதல், கூடுதல்னு போது அதுக்கப்புறம் ஸ்டெப் செஞ்சிருவோம். இது வந்து மொதல் புரிதலுக்காக செஞ்சு பாரு, எக்ஸாம்ல எல்லாம் இவ்வளவு எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு இருக்க கூடாது. புரியுதா? ஒருவேளை விளக்கங்களின் கூடுதல் பூஜ்ஜியம் என்பதை விவரிக்க தருவிக்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, ப்ரூவ் பண்ணுங்கன்னு கேட்டாங்கன்னா, புரியுதாடா கண்ணா, நிரூபணம் கேட்டாங்கன்னா இதை அப்படியே எழுதிக்கலாம். ஒன் மார்க் தான் நினைக்கிறீங்க. சராசரி கிடைக்கப்பட்ட தரவு புள்ளிகளுடைய விளக்கங்களின் கூடுதல் பூஜ்ஜியம் என்பதை நிரூபிக்கனா என்ன பண்ணலாம், இப்ப நிரூபிக்கலாமா? இப்ப இது ஒரு டூ மார்க் குவஸ்டின்ல கேட்டா நம்மளால செய்ய முடியுமா? சும்மா பூஜ்ஜியம் அப்படின்னு மனப்பாடம் பண்ணிட்டு போறதோ இல்ல புரியாம அப்படியே செஞ்சுட்டு போறதோ, அதை விட இப்படி செஞ்சுக்கிட்டா நமக்கு கிரியேட்டிவ் குவஸ்டின் கேட்கும் போது நம்மளால ஆன்சர் பண்ண முடியுமா முடியாதா? தாராளமா முடியும். சரியா? அதே மாதிரி பாருங்க, இங்க சிக்மா எக்ஸ் ஐ மைனஸ் சிக்மா ஐ போட்டோம்ல, இல்ல அப்படின்னாலே என்ன பண்ணிக்கலாம், இங்க சிக்மா எக்ஸ் ஐ இருக்குது இல்ல, சிக்மா எக்ஸ் ஐ என்னது, என் எக்ஸ் பார்னு இருக்குது, என்னது என் எக்ஸ் பார் மைனஸ் என் எக்ஸ் பார், அப்படி எடுத்தாலும் என்னதான் வருது, ஜீரோ தான் வருது. அதனால நம்ம இது செஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி நமக்கு, இதுதான் என்னது நமக்கு ஒரு முறையான ஒரு இது. புரியுதுங்களா? இல்ல மிஸ் நான் இங்க செஞ்சு பிடிச்சிட்டு கரெக்டா போட்டுக்கு வேணாலும் ரைட்,
புரியுதா புரியலையா? ஏன் குடுக்கறேன்றது தெரியுதா? அவ்வளவுதான். நான் கவனிடா கண்ணா, 100 தரவு புள்ளிகளின் சராசரி 40. என்னடா கண்ணா இது? சராசரி. சராசரின்னா என்னது? எக்ஸ் பார். எக்ஸ் பார் எவ்வளோடா கண்ணா? 40. எக்ஸ் பார்ன்றது என்னது? சிக்மா எக்ஸ் டிவைடட் பை என், இல்லாட்டி எக்ஸ் ஐன்னு கூட போட்டுக்கலாம். சரியா? அடுத்தது மற்றும் திட்ட விளக்கம் 3. திட்ட விளக்கம், திட்ட விளக்கத்தோட குறியீடு தான். திட்ட விளக்கம் 3 எனில் விளக்கங்களின் வர்க்க கூடுதலானது. புரியுதா? இப்ப என்ன கொடுத்திருக்கிறாங்க? திட்ட விளக்கமும் சராசரியும் கொடுத்திருக்காங்க. அப்ப திட்ட விளக்கத்தோட ஃபார்முலா எழுதுனாதானே விளக்கங்களின் வர்க்க கூடுதல் தெரியும் நமக்கு. எது? சிக்மா எக்ஸை ஸ்கொயர்ட், இல்லையா? இதுதான் விளக்கங்களினுடைய வர்க்க கூடுதல். இப்ப இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும். நீ இந்த இடத்துல என்ன பண்ணும்? நீ சப்ஸ்டியூட் பண்ணும். இந்த ரூட் ஆஃப்னு போடுறதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணிடலாம்? இத நல்லா கவனிங்க. திட்ட விளக்கத்துக்கு இதுதான் சூத்திரம். சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை என், அதாவது எக்ஸ் ஐ ஸ்கொயர் மைனஸ் சிக்மா எக்ஸ் டிவைடட் பை என் த ஹோல் ஸ்கொயர் சிக்மா எக்ஸ் ஐ. இந்த ஐன்றது வந்து அந்த லிமிட், எந்த நம்பர்ல இருந்து எந்த நம்பர் வரைக்கும் அப்படின்றதுதான் வந்து. இப்ப என் வரைக்கும்னா 1ல இருந்து என் வரைக்கும், அதுக்காக தான் அந்த ஐ குறி. அதனால ஐய வச்சு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் நீங்க. சரியா? இப்ப என்ன நான் எடுக்க போறேன் அப்படின்னா விளக்க வர்க்க சராசரி. என்னடி கண்ணு எடுக்கிற? விளக்க வர்க்க சராசரி அப்படின்னா என்ன அர்த்தம்? சிக்மா ஸ்கொயர் ரெண்டு பக்கமும் என்ன பண்றோம்? வர்க்கப்படுத்துறோம். ஏன்னா விளக்க வர்க்க சராசரின்றது என்னன்னா, விளக்க வர்க்க சராசரி அது என்ன அப்படின்னா திட்ட விளக்கம் ஸ்கொயர். அப்ப இது ஸ்கொயர் பண்ணும்போது இந்த பக்கமும் என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணா என்ன ஆகும்? இந்த ரூட் கேன்சல் ஆகும். ஏன் கவனி? இப்ப ரூட் டு த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரூட் டு இன்டு ரூட் டு. அப்ப என்ன வரும்? இங்க டூன்னு வரும். புரியுதாடா கண்ணா? இங்க என்னன்னு வரும்? டூ அப்படின்னு வரும். சரி, அதே மாதிரி தான். அப்ப இந்த ரூட் கேன்சல் ஆயிடுது. அது மாதிரி இந்த ரூட் வந்து கேன்சல் ஆயிடுது. ஃபுல்லா எழுதி செஞ்சோம்னா ரொம்ப டைம் எடுக்கும். அதனாலதான் இல்லாடி செய்யலாம். இங்க பாருங்க, வேற ஒண்ணும் இல்ல, இது அப்படியே எழுத வேண்டியதுதான். சிக்மா எக்ஸை ஸ்கொயர் டிவைடட் பை என் மைனஸ் சிக்மா எக்ஸை டிவைடட் பை என். புரியுதுங்களா? அது ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு மறுபடியும் இது மறுபடியும் எழுதணும். சிக்மா எக்ஸை ஸ்கொயர் டிவைடட் பை என் மைனஸ் சிக்மா எக்ஸை டிவைடட் பை என் ஹோல் ஸ்கொயர். இப்ப இந்த ரூட் கேன்சல் ஆச்சுன்னா என்ன வரீங்க? சிக்மா எக்ஸை ஸ்கொயர் டிவைடட் பை என் மைனஸ் சிக்மா எக்ஸை டிவைடட் பை என் த ஹோல் ஸ்கொயர்னு வரும். இந்த ரூட்டை போட்டு 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 செய்யறதுக்கு இதுதான் எப்பவுமே எளிமையான ஒன்று. திட்ட விளக்கம் கேட்டா கூட விளக்க வர்க்க சராசரியிலிருந்து திட்ட விளக்கம் கண்டுபிடிக்க முடியும் ரூட் எடுத்து. அதனால நம்ம இப்ப இப்படி எழுதிக்கிறோம். இப்ப இந்த திட்ட விளக்கத்தோட மதிப்பு என்ன கொடுத்திருந்தாங்க? 3. அப்ப இங்க என்னது? 3 ஸ்கொயர். இங்க என்னடிக்கன்னு? 3 ஸ்கொயர். அடுத்து சிக்மா எக்ஸ் ஐ ஸ்கொயர் நடிக்கணும். சிக்மா எக்ஸ் ஐ ஸ்கொயர் அதுதான் கண்டுபிடிக்க போறோம். டிவைடட் பை என். என்னடா கண்ணா? எத்தனை தரவு புள்ளிகள்? 100 தரவு புள்ளிகள். புரியுதுங்களா? இங்க ஒரு டேட்டா, இங்க ஒரு டேட்டா எழுதணும். என் ஈக்குவல் டு என்னது? 100. புரியுதா? அப்ப இந்த இடத்துல என்ன எழுத போறோம் நம்ம? 100 மைனஸ் இந்த சிக்மா எக்ஸ் ஐ டிவைடட் பை என் இஸ் நத்திங் பட் என்ன? எக்ஸ் பார். அவங்க போட்டோம் ஞாபகம் இருக்கா இல்லையா? ரைட் அடிக்கணும். அப்ப இந்த இடத்துல தான், இந்த இடத்துல என்ன போட்டுக்கணும்? 40 ஹோல் ஸ்கொயர். சரியா? சரி இல்லையா? 3 ஸ்கொயர் என்னது? 9 ஈக்குவல் டு சிக்மா எக்ஸை ஸ்கொயர் டிவைடட் பை 100. 40 வர்க்கம் நன்னாங்கு 16. அடுத்த எத்தனை ஜீரோ? 2 ஜீரோ. கரெக்டா? கரெக்ட் இல்லையா? புரியுது அடிக்கன்னு. இப்ப இது மைனஸ்ல இருக்கா? அதை இந்த பக்கம் கொண்டு போலாமா? அப்ப இங்க என்ன வரும்? 9 கூட்டல் 1600 ஈக்குவல் டு சிக்மா எக்ஸை டிவைடட் பை 100. இப்ப இத கூட்டினா என்ன வருது? 1609. 1600 என்ன பண்ணும்? கூட்டணும். சரியா அடிக்கன்னு? அப்ப 1609.
சரியா? அப்ப இங்க எழுதிக்கலாமா, 1609 ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் ஐ டிவைடட் பை 100. ஒரு நிமிஷம், இப்ப இங்க என்ன போட்டோம், 1609 ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் ஐ டிவைடட், சிக்மா எக்ஸ் ஐ ஸ்கொயர் ரகணம், சாரி ஸ்கொயர் விட்டோம், சிக்மா எக்ஸ் ஐ ஸ்கொயர் டிவைடட் பை 100. சரியா அடிக்கண்ண? இப்ப இது வகுத்தல்ல இருக்க 100, இந்த பக்கம் போனா என்ன ஆகும், பெருக்கல்ல வரும். சோ பெருக்கல் 100 ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் ஐ ஸ்கொயர். இப்ப இது 100 பெருக்கிறோம்னா என்ன அர்த்தம், எத்தனை ஜீரோ சேர்க்கணும், 2 ஜீரோ சேர்க்கணும். சிக்மா எக்ஸ் ஐ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, புரியுதுங்களா, ரைட்டா? அப்ப எது ஆன்சர் இங்க நமக்கு, இதுதான் ஆன்சர். புரிஞ்சுதா அடிக்கன்னு? நல்லா புரிஞ்சுக்கோ, இங்க திட்ட விளக்கன்றதை ஏன் விளக்கவர்க சராசரியா மாத்தனா, இந்த ரூட்டை கேன்சல், ஏன்னா ஒவ்வொரு தடவையும் இந்த ரூட் போட்டுக்கிட்டு இருக்கணும். இன்னொன்னு, இந்த ரூட் போடும்போது என்ன பண்றாங்க, நிறைய குழந்தைங்க இப்படி போட்டா முழுமைக்கு ரூட் போடணும். இப்ப இதுவும் அப்படிதான், ஃபுல்லா கீழே வர்றதுலதான் இப்படி இப்படி சும்மா சும்மா போடுறீங்க, அப்படியெல்லாம் போடக்கூடாது. இந்த ஃபுல்லான, ஏன்னா இந்த எண்ணுக்கு ரூட் வருது, அதனால இது ஃபுல்லா போடணும். அந்த தப்பு நிறைய நடக்குது, அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், விளக்க வர்க்க சராசரியா மாத்திக்கிறோம். இன்னொன்னு, அவங்க என்ன கேட்டாங்க, விளக்கங்களின் வர்க்க கூடுதலானது, அப்ப சிக்மா எக்ஸ் ஐ ஸ்கொயர் தான் கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல மிஸ் எழுதும் போது அந்த ஸ்கொயரை விட்டுட்டேன், இந்த போன் கால் வரும், புரியுதா? சிக்மா எக்ஸ் ஐ ஸ்கொயர், இங்கே சிக்மா எக்ஸ் ஐ ஸ்கொயர், அந்த தப்பு பண்ணிடக்கூடாது. சரியா டாக்கண்ணா? அதனால இது வந்து ஷார்ட்கட்ல எல்லாம் டக்குன்னு ரொம்ப சீக்கிரம் எல்லாம் போட முடியாது. என்ன ஒண்ணே ஒண்ணு, கால்குலேஷனை வேணா நம்ம என்ன பண்ணிக்கலாம், டக்குன்னு வேகமா போடலாம், வேற ஒண்ணும் கிடையாது, புரியுதா? அது இவ்வளவு விளக்கங்கள்லாம் இங்க கொடுத்துட்டு இருந்தல, இந்த விளக்கங்கள்லாம் இல்லாம வேணா என்ன பண்ணலாம், நீ கொஞ்சம் வேகமா போடலாம். சரியா டாக்கண்ணா? இப்ப பாருங்க ஒரு நிமிஷம், இப்ப இது இதை வேணா என்ன பண்ணு, டக்கு நீங்க பாருங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப இங்க கொடுத்தாங்கல்ல உடனே, சும்மா இதெல்லாம் வந்து டேட்டால கலெக்ட் பண்ணிட்டெல்லாம் இருக்கணும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. டக்குன்னு எழுதும் போதே இதை எழுதிக்கிறோம் நம்ம, சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை என் மைனஸ் சிக்மா எக்ஸ் டிவைடட் பை என் த ஹோல் ஸ்கொயர். இந்த இடத்துல எழுதும் போது என்ன பண்ணிக்கணும்னா, எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கணும், புரியுதா? இந்த எக்ஸ் இங்க என்னன்னு எழுதிக்கணும், எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கணும். அப்ப என்ன வரும், டக்குன்னு நமக்கு மைண்ட்லயே தெரியும் 9 தெரியும், அடுத்த சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 100 மைனஸ் எக்ஸ் பார், இது என்னது, ரைட்டா? புரியுதா புரியலையா? உடனே 40 ஸ்கொயர்ன்றது 1600 தெரிஞ்சிடும், இது மைனஸ்ல இருக்கு. அப்ப இந்த பக்கம் வரும்போது பிளஸ், 1600 + 9 ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் ஸ்கொயர்டு, இது டிவைடட் பை 100, புரியுதா? அதுவும் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த பிராக்கெட்டை போட்டு இன்டு 100 இங்கேயே போட்டுக்கலாம், 1609 பெருக்கல் 100 ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் ஐ ஸ்கொயர், இல்லாட்டினாலும் ஒன்னும் தப்பு இல்ல. புரிஞ்சுதா புரியுதா புரியலையா? அதனால இப்படி வேகமாவும் போட தெரியணும். இது வந்து விளக்கத்துக்காக, ரொம்ப முடியாத குழந்தையும் ஒவ்வொரு ஸ்டெப்பா செய்யும்போது புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக இதை போட்டேன். கொஞ்சம் முடிகிற குழந்தைங்க நீங்க இப்படி கொஞ்சம் வேகமா போடும், வேற ஒண்ணும் கிடையாது. சரியாடக்கணா? ஏன்னா 1 மார்க்னால வேகமா போடணும், கரெக்டாவும் போடணும். ஏன்னா 1 மார்க்னால போய் போய் தான் சென்டம் போகும். ஏன்னா கணக்க பொறுத்த வரைக்கும் அந்த 100 அப்படின்றதுதான் ஒரு மதிப்புடையது. அதனால அந்த 1 மார்க்னால நம்ம இதை இழந்துடக்கூடாது. தெரியாதனால இது போடும்போது கால்குலேஷன் ஃபால்ட் வராம பாத்துக்கோங்க. ஸ்டெப்ஸ் ஸ்கிப் அவுட் பண்றது அதெல்லாம் வந்து 1 மார்க்ல கண்டுக்கவே வேண்டாம். இது வந்து நம்ம புரிதலுக்காக தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம். நம்ம வந்து அந்த அளவுக்கு இப்படி பார்த்து ஆன்சர் பண்ணி டிக் அடிக்கிற லெவலுக்கு இருக்கக்கூடிய கணக்கெல்லாம் அப்படிதான் பண்ணுவோம். இது கால்குலேஷன்றாலும் உன் கன்வீனியட்டுக்கு எவ்வளவு ஷார்ட்டா போட முடியுமோ அவ்வளவு ஷார்ட்டா போடுங்க. சரியாடா கண்ணா? கண்ணா கவனி, முதல் 20 இயல் எண்களின் விளக்க வர்க்க சராசரியானது, 4 விடை கொடுத்துருக்குறாங்க. முதல் அதனுடைய ஃபார்முலா சூத்திரம் என்னன்னு பார்க்கணும். முதல் எண் இயல் எண்களின் விளக்க வர்க்க சராசரி ஈக்குவல் டு n ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை 12. n ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை 12, புரியுதுங்களா? n ஸ்கொயர் கழித்தல் 1 வகுத்தல் 12. nன்றது என்னன்னா எத்தனை இயலங்கள், முதல் n இயலங்கள்ன்றாங்க. அப்ப முதல் nக்கு பதிலா என்ன வந்திருக்கீங்க, 20. அப்ப n ஈக்குவல் டு என்னது, 20. அதை எழுதிக்கோ, விளக்க வர்க்க சராசரி ஈக்குவல் டு என் ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை 12. என் இருக்கட்டுல என்ன போடுறோம், 20 ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை 12. 20 ஸ்கொயர்னா என்ன அர்த்தம், 20 பெருக்கல் 20, இது பிராக்கெட் போட்டுக்கோங்க, அது நல்லது, புரியுதா? 20 ஸ்கொயர்னா என்ன அர்த்தம், 20 பெருக்கல் 20, அப்ப என்னது, 2 2 4.
ரெண்டு சைஃபர் புரியுது அடிக்கண்ணே, இருபது பெருக்கல் இருபது, ரெண்டு ரெண்டு நாலு, எத்தனை பூஜ்ஜியம், ரெண்டு பூஜ்ஜியம், வேற ஒண்ணும் கிடையாது. அடுத்த என்னது, மைனஸ் ஒன்னு டிவைடட் பை பன்னெண்டு. அடுத்தது நானூறுல இருந்து ஒன்ன கழிச்சா முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது. உடனே இங்க கடை வாங்கி எல்லாம் கழிச்சிட்டு இருக்காத தானே. மைனஸ் ஒண்ணுனா என்ன அர்த்தம், இதனுடைய முன்னி, ப்ரொடியூசர். ஒண்ணு குறைஞ்ச முன்னாடி, ஒண்ணு அதிகரிச்சா பின்னாடி. புரியுதா அடிக்கண்ண, ஒண்ணு குறைஞ்சா முன்னாடி முன்னி, ஒண்ணு அதிகரிச்சா பின்னாடி. புரியுதா, ஒண்ணு குறைதல் தான் இந்த இடத்துல, அதனால அப்படியே எழுதிக்கலாம் டிவைடட் பை பன்னெண்டு. ஒரு நிமிஷம், இப்ப இந்த முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது டிவைடட் பை பன்னெண்டுன்றது என்ன பண்ணணும், நீங்க ரெடியூஸ் பண்ணணும், எளிய வடிவமா மாத்தணும், வகுத்து விடை காணணும். அதுதான் கரெக்ட் சொல்ற போனா, ரைட்டா? அப்ப என்ன பண்ணும், முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது எதால வகுக்கிறோம் நம்ம இங்க, சொல்லுங்க என்ன அது, முன்னாங்கு பன்னெண்டு இல்லாட்டி நாமும் மூணா வாய்ப்பாடு, நாலா வாய்ப்பாடு இல்ல மூணா வாய்ப்பாடு இல்லையா இது. அப்ப என்னது, நாமும் பன்னெண்டு, ஒரு மூணு மூணு, மும்மு ஒன்பது, மும்மு ஒன்பது, இத நாலால வகுக்கிறோம். இது என்னடி பண்றோம் நம்ம, நாலால வகுக்கிறோம், நூத்தி முப்பத்தி மூணு வகுத்தல் நாலு. அப்ப என்னது, முன்னாங்கு பன்னெண்டு, மிச்சம் ஒன்னு, மறுபடியும் என்னது, மூளை கீழே இருக்கிறோம், முன்னாங்கு பன்னெண்டு, மிச்சம் என்னது, ஒண்ணு. புரியுதா? அப்ப புள்ளி வச்சுட்டு நம்ம என்ன சேர்க்கணும், ஜீரோ சேர்க்கணும். அப்ப ரெண்டாங்கு எட்டு, மீதி என்ன, ரெண்டு. மறுபடியும் என்ன சேர்க்கலாம், பூஜ்ஜியம் சேர்க்கலாம். அப்ப என்னது, ஐநாங்கு இருபது, அப்ப பூஜ்ஜியம் வந்துடும். புரியுது அடிக்கண்ணுகளா? இங்க இடம்பத்துல இருபது பை இருபது இங்க வந்துடும், இருபது கழித்தல் இருபது. சரியா அடிக்கண்ண? அப்ப என்ன ஆன்சர் வருது நமக்கு இங்க, முப்பத்தி மூணு புள்ளி ரெண்டு அஞ்சு. புரிஞ்சுதாடா கண்ணா? சரி, இந்த வகுத்தல் இருக்குது பாத்தீங்களா, இப்ப இதை இவ்வளவு விளக்கமா செய்யணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, மென்டலா கூட நீ செய்யலாம், அந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகத்துல இருக்கணும். இது என்ன இருக்கணும், ஃபார்முலா மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கிட்டு, அப்ப என்ன வரும், என் ஸ்கொயர் மைனஸ் ஒன் டிவைடட் பை டுவெல். அப்ப என்ன வரணும், நானூறு கழித்தல் ஒண்ணு வகுத்தல் பன்னெண்டு டிவைடட் பை பன்னெண்டு. அப்ப என்ன வரும், முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது டிவைடட் பை பன்னெண்டு. சோ இந்த ஸ்டெப்பை மட்டும் செஞ்சா போதும், முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது டிவைடட் பை பன்னெண்டு ஈக்குவல் டு நூத்தி முப்பத்தி மூணு டிவைடட் பை நாலு, இல்ல முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பதையும் பன்னெண்டால வகுத்தாலும் சரி. இப்ப இந்த வகுத்தல் நாளுக்கு பாருங்க, நாங்க வேற கணித முறையில சொல்லி கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்குதா? முதல் எத்தனை முறை பாதியாக்கணும், ரெண்டு முறை பாதியாக்கணும். இப்ப நூத்தி முப்பத்தி மூணு பாதியாக்கணும், நான் எப்படி சொல்லி கொடுத்துருக்கேன், நூத்தி முப்பத்தி மூணு பாதியாக்கறேன்னா, நூறுல பாதி ஐம்பது, முப்பதுல பாதி பதினஞ்சு, அப்ப என்னது அறுபத்தி அஞ்சு, மூணுல பாதி என்னது ஒண்ணு புள்ளி அஞ்சு, அப்ப என்னது அறுபத்தி ஆறு புள்ளி அஞ்சு. இதுல மறுபடி பாதியாகணும், இது ஒரு முறை பாதியாகணும், மறுபடி இன்னொரு முறை பாதியாகணும். ஏன்னா டிவைடட் பை நாலுன்றதுனால, டிவைடட் பை ரெண்டுன்னா ஒரு முறை பாதியாகுதல், டிவைடட் பை நாலுனா என்னது ரெண்டு முறை பாதியாகணும். இப்ப அறுபத்தாறுல பாதி என்னது முப்பத்தி மூணு புள்ளி அஞ்சு, புள்ளி அஞ்சுனா என்ன அர்த்தம், ஐம்பதுன்னு அர்த்தம், புள்ளி அஞ்சு ஜீரோன்னு அர்த்தம், ஐம்பதுல பாதி என்னது ரெண்டு அஞ்சு, அப்போ புள்ளி ரெண்டு அஞ்சு இல்லையா, அஞ்சுல பாதி என்னது ரெண்டரை அப்படின்ற மாதிரி, அது இருபத்தஞ்சுன்னு. இப்ப எப்படி மூணுல பாதி ஒன்றைன்னு சொன்னோம், ஒன்னு புள்ளி அஞ்சுன்னு, அது மாதிரி. அதனால அஞ்சு ஜீரோன்னு வச்சுக்கிட்டேன்னா இருபத்தஞ்சு, இப்படியும் போடலாம். கண்ணு நான் தான் சொல்ற, கால்குலேஷனை பொறுத்த வரைக்கும் மேத்ஸ்ல உனக்கு எப்படி கன்வீனியன்டா இருக்கும், உனக்கு எதுல அக்யூரசி வரும், உனதுல எதுல சரியான விடை வரும், எதுல வேகமா செய்யற, புரியுதுங்களா, அதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். அதனால நீ இப்படித்தான் செய்யணும். இப்ப இதுல இதுல நம்ம பார்த்தோமா, இப்ப என்ன பண்ண, மூணாவது வாய்ப்பாட்டுல அடிச்சு செஞ்சோமா, இல்ல மிஸ் எனக்கு பன்னெண்டாவது பாட்டே தெரியும், டைரக்டா செய்யறேன்னா செய்யுங்க, தப்பெல்லாம் கிடையாது. புரியுதா புரியலையா? இல்ல மிஸ் நான் இதுல செஞ்சுட்டு செய்யறேன், இது மாதிரி பாதியாக்கி செய்யறேன் அப்படின்னாலும் செய்யுங்க. இப்ப இப்படி போட்டுதான் வகுத்துதான் செய்யணும் அப்படின்ற ரூல் எல்லாம் கிடையாது, ஒன் மார்க் இது, புரியுதுங்களா? அதனால நீ எவ்வளவு வேகமா மென்டலா செஞ்சுட்டு, வெறும் இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, இந்த ரெண்டு ஸ்டெப்பை மட்டும் செய்யுங்கன்னு, அதை மட்டும் கூட செய்யலாம், அந்த ஃபார்முலால எழுதிட்டு இருக்கா. ஆனா ஏன் இதை படிக்கணும்னா, டூ மார்க்கா கேட்டாங்கனாலும் நமக்கு செய்யற பழக்கம் வரும். ஏன்னா இப்பதான் பிகினிங், அப்ப நீ என்ன பண்ண, முதல் தடவை கணக்கு செய்யும்போது இது மாதிரி போட்டு போட்டு கணக்கு செய்யும் பொழுது, நீ இப்ப இதுல நம்பரை மாத்தி கூட செய்யலாம், இருபது இலங்கள்ன்றது என்ன பண்ணலாம், பத்து இலங்கள், முப்பது இலங்கள் மாத்தி நிறைய சம்ச நீ என்ன பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணி நீயே உருவாக்கி செய்யலாம். புரியுங்களா? தயாரிக்கப்பட்ட வினாக்களை நீங்களே உருவாக்கலாம், தயாரிக்கலாம். சரியா டாக்கண்ணா? புரிஞ்சுதா? இப்ப இதுல எது ஆன்சரு, முப்பத்தி மூணு புள்ளி ரெண்டு அஞ்சு. சரியா கண்ணு? புரியுதா? நல்ல முழு விளக்கத்தோடையும் செஞ்சாச்சு, எப்படி வேகமா செய்யணும்னு சொல்லாச்சு, இந்த வகுப்புல எப்படி வேத கணித முறையில போடுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஃபார்முலா மறக்க கூடாது, ஃபார்முலாவும் மறக்காம எப்படி பண்ணணும்னு வீடியோ போட்டிருக்கிறேன் நான், ரைட்டுங்களா? அதனால இதை நல்லா கவனிச்சு செய். இப்ப இது விளக்க வர்த்த சராசரின்னு கேட்டாங்களா, திட்ட விளக்கம்னு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதே கிரியேட்டிவ் கொஸ்டின், எப்படி விளக்க வர்க்க சராசரிக்கு பல என்னன்னு கேட்பாங்க, திட்ட விளக்கம்னு கூட கேட்பாங்க.
திட்ட விளக்கம் கேட்டா என்ன அர்த்தம், இதே ஃபார்முலாதான், ரூட் ஆஃப் என் ஸ்கொயர் மைனஸ் ஒன் டிவைடட் பை 12. இப்ப இந்த மதிப்பு என்ன கண்டுபிடிக்கணும், நீ ரூட் கண்டுபிடிக்கணும், வேற ஒண்ணும் கிடையாது. புரியுதடா கண்ணா? அதனால இப்படி ஒரு கணக்கு எடுக்கும் போது நிறைய அதுல என்னென்னலாம் வருது, என்ன பண்ணலாம், அதெல்லாம் யோசிச்சு பண்ணு. உட்கார்ந்து எக்ஸாம்ல என்ன கேக்குறாங்களோ அதுக்குரிய விடைய கரெக்டா எழுதுங்க. ஆனா நீங்க கிளாஸ் ஒர்க்ல ஒர்க் அவுட் பண்ணும்போது, பிராக்டிஸ் பண்ணும்போது, ரிவிஷன் பண்ணும்போது எல்லாம் இது மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி, ஏய் நீ ஒரு கணக்கு சொல்லு, நான் ஒரு கணக்கு சொல்றேன், போட்டு பாக்கணும். கவனி, ஒரு தரவின் திட்ட விளக்கமானது மூன்று. ஒவ்வொரு மதிப்பையும் ஐந்தால் பெருக்கினால் கிடைக்கும் புதிய தரவின் விளக்க வர்க்க சராசரியானது. நமக்கு வந்து என்ன தெரியும், ஒரு தரவின் திட்ட விளக்கமானது மூன்று, ஒவ்வொரு மதிப்பையும் ஐந்தால் பெருக்கினால் கிடைக்கும் புதிய தரவின். இப்ப இங்க திட்ட விளக்கம்னு கேட்டிருந்தாங்கன்னா கொஞ்சம் டக்குன்னு புரியற மாதிரி இருந்திருக்கும். இதுவும் ஒண்ணும் புரியாது கிடையாதுங்கண்ணே, இதுவும் அதேதான், இதுவும் அதேதான். இப்ப முத இங்க பாருங்க, திட்ட விளக்கம் என்னது, சிக்மா. விளக்க வர்க்க சராசரி என்னது, சிக்மா ஸ்கொயர். அப்படின்னா என்ன அர்த்தம், விளக்க வர்க்க சராசரி எதற்கு சமம், திட்ட விளக்கத்தை வர்க்கப்படுத்தணும். திட்ட விளக்கத்தை என்ன பண்ணும், வர்க்கப்படுத்தணும். அப்ப ஒரு தரவின் திட்ட விளக்கம் என்ன, மூணு. திட்ட விளக்கம் என்னது, மூன்று. இப்ப புதிய திட்ட விளக்கம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். முதல் என்ன கண்டுபிடிக்கணும், புதிய திட்ட விளக்கம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இங்க என்ன கொடுத்திருக்காங்க, ஒவ்வொரு மதிப்பையும் ஐந்தால் பெருக்கினால் கிடைக்கும் புதிய தரவின் விளக்க வர்க்க சராசரி. நமக்கு விளக்க வர்க்க சராசரி கண்டுபிடிக்கலாம், ஆனா ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், நீங்க திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கணும். இங்க பாருங்க, இந்த பெருக்கன்றதுனால புக்ல இருக்கிறதெல்லாம் நீ படிக்கணும்ன்றதுக்காக தான் இத நம்ம இங்க கொடுத்துருக்குறேன். இல்ல அப்படின்னா நானே வாயில சொல்லிட்டு போயிடுவேன், உனக்கு புக்ல இந்த கட்டம் போட்டு இப்படி எல்லாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் பார்வையில படணும், நீ புக்கை திருப்பி பார்க்கணும்ன்றதுக்காக தான் கொடுக்குறேன். கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு தரவு புள்ளியையும், ஒவ்வொரு தரவு புள்ளியையும் மாறிலி கேயால் பெருக்கும் போது கிடைக்கும் புதிய தரவின் திட்ட விளக்கம் கே மடங்காக அதிகரிக்கிறது. புரியுதுங்களா, கேயால் பெருக்கும் போது இந்த இடத்துல கேன்றது என்னது, அஞ்சு. இந்த இடத்துல கேன்றது என்னது, அஞ்சு. கேயின் மடங்காக அதிகரிக்கிறது, அஞ்சோட மடங்கா வரும். புரியுதுங்களா, திட்ட விளக்கம் கே மடங்காக அதிகரிக்கிறது. இப்ப கே மடங்காக அதிகரிக்கிறதுனா என்ன பண்ண, பெருக்கலாம். பழைய திட்ட விளக்கத்தை நீங்க என்ன பண்ணணும், பெருக்கணும். அப்ப என்னது, மூவஞ்சு பதினஞ்சு. ஏன்னா இதால தானே பெருக்கிறோம், அஞ்சாம் வாய்ப்பாடு இல்லையா, இந்த இடத்துல அஞ்சால பெருக்கிறோம். அப்ப என்ன வரும், கே மடங்கா தானே வரும், கரெக்டா? கரெக்ட் இல்லையா? இப்ப புதிய திட்ட விளக்கம் கிடைச்சிருக்கு. ஆனா அவங்க என்ன கேக்குறாங்க, விளக்க வர்க்க சராசரி கேக்குறாங்க, புதிய தரவின் விளக்க வர்க்க சராசரி கேக்குறாங்க. இது என்னது, புதிய தரவின் திட்ட விளக்கம். இது என்னது, திட்ட விளக்கம். இப்ப புதிய தரவின் விளக்க வர்க்க சராசரினா என்ன அர்த்தம், திட்ட விளக்கம் ஸ்கொயர். திட்ட விளக்கம் என்னது, பதினஞ்சு. பதினைந்தின் வர்க்கம். இப்ப இந்த வர்க்கத்துக்கு நான் வேத கணித முறை சொல்லி கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்கு, அஞ்சால முடியக்கூடியதுக்கெல்லாம் ஆன்சர் எதுலதான் முடியும், இருபத்தஞ்சு தான் முடியும் வர்க்கப்படுத்தும் போது. புரியுதுங்களா, அஞ்சால முடியக்கூடிய எண்ணுக்கு. அடுத்த என்ன பண்ணும், இங்க முன்னாடி இருக்கக்கூடிய என்ன பார்க்கணும், ஒன்னா ஒண்ணுக்கு அடுத்த எண் தொடரி சக்சஸர் என்னன்னு பார்க்கணும். அப்ப என்னது, ஓ ரெண்டு ரெண்டு, அது ரெண்டையும் பெருக்கணும். புரியுதுங்களா, இந்த அஞ்சு வந்து அஞ்சு ஸ்கொயர் என்னன்னு வரணும், இருபத்தஞ்சு தான் முடியும். அடுத்தது இந்த ஒன்னை எடுத்துக்கோ, ஒன்னோட அடுத்த நம்பர் என்ன, ரெண்டு. இந்த ஒன்னையும் ரெண்டையும் பெருக்கி போட்டீங்கன்னா ரெண்டு, இருநூத்தி இருபத்தி அஞ்சு. இப்ப எது ஆன்சர், இருநூத்தி இருபத்தி அஞ்சு. இப்ப இந்த வர்க்கத்தை இன்னொன்னு பாக்கலாம் பாருங்க, இருபத்தி ஐந்தின் வர்க்கம். அஞ்சுன்னா என்ன சொன்னா, இருபத்தஞ்சுலதான் முடியும். ரெண்டோட தொடரி என்ன, அடுத்த நம்பர் என்ன, மூணு. அப்ப ரெண்டு மூணு என்ன, ஆறு. அப்ப அறுநூத்தி இருபத்தி அஞ்சு. இருபத்தி அஞ்சின் வர்க்கம் என்ன, அறுநூத்தி இருபத்தி அஞ்சு. இப்ப முப்பத்தஞ்சு எடுத்துக்கோ, கொஞ்சம் இதையும் தெரிஞ்சுக்கலாமே, ஒண்ணும் தப்பு இல்லையே. அஞ்சுன்னு போது என்ன, அது இருபத்தஞ்சு. மூணோட அடுத்த நம்பர் என்ன, நாலு. முன்னாங்கு பன்னெண்டு. அப்ப முப்பத்தி ஐந்தின் வர்க்கம் என்ன, ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி அஞ்சு.
இல்ல மிஸ் நான் எப்போதும் போல பெருக்கி போட்டுக்கிறேன் மிஸ் கோடு அதுக்கும் இன்னொரு முறையும் சொல்லி கொடுத்துருக்கேன் பதினஞ்சு பெருக்கல் பதினஞ்சுன்னா பெருக்கணும் இந்த ஒன்றாம் இடத்துல யூனிட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய நான் எண்களை பெருக்கணும் ஐஞ்சு இருபத்தஞ்சு மிச்சம் ரெண்டு வச்சுக்கோ புரியுதுங்களா அஞ்சையும் அஞ்சையும் கூட்டு மொதல் அஞ்சு அஞ்சையும் பெருக்கணும் இப்ப அஞ்சு அஞ்சையும் கூட்டு அஞ்சு அஞ்சையும் கூட்டினா நான் பத்து பத்தையும் ரெண்டையும் கூட்டினா பன்னெண்டு பன்னெண்டுக்கு ரெண்டு மிச்சம் என்ன ஒண்ணு ஏறோம் ஒண்ணு ஒன்னையும் ஒன்னையும் கூட்டினா ரெண்டு இருநூத்தி இருபத்தி அஞ்சு இது எல்லாம் வேத கணித முறைகள் இதெல்லாம் கொஞ்சம் கண்ணு நம்ம நார்மலா செய்யறது தப்பு கிடையாது ஆனா இதெல்லாம் போட்டி தேர்வுகளுக்கு ரொம்ப பயன்படும் ரொம்ப டைம் சேவிங் இதெல்லாம் அதுக்காக தான் இதெல்லாம் நான் சொல்லி கொடுக்குறேனே இதெல்லாம் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குற இல்லாட்டி பாருங்க ரூபித்தரசன் அந்த பிளேலிஸ்ட்ல போனீங்கனாலே இருக்கும் இல்ல மிஸ் நான் எப்போ உங்களை செய்யறேன்னா செய்யு அதனால எல்லாம் ஒண்ணும் தப்பெல்லாம் கிடையாது புரியுதாடி கண்ணு அப்ப திட்ட விளக்கம் புதிய தரவின் திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கிறோம் பெருக்கினால் திட்ட விளக்கத்தை என்ன பண்ணும் நீ புதிய திட்ட விளக்கத்தையும் வரணும்னா இந்த பழைய திட்ட விளக்கத்தை அதால பெருக்கணும் ஆனா கூட்டல்ல அப்படி கிடையாது அதுக்கு ஒரு கணக்கு நம்ம பார்க்கலாம் சரியா புரியுதா புரியலையா அப்ப ஒரு திட்ட விளக்கம் கொடுக்கும் போது பெருக்கினால் திட்ட விளக்கம் மாறுமா மாறாதா மாறும் எப்படி மாறுது கேயின் மடங்காக அதிகரிக்கிறது இப்ப சூஸ் தி கரெக்ட் ஆன்சர்ல அது மாதிரி எல்லாம் கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ண தெரியும் சரியா டாக்கண்ணா ஓகே நான் கவனிடா கண்ணா எக்ஸ் கமா ஒய் கமா ஜெட் ஆகியவற்றின் திட்ட விளக்கம் பி எனில் சோ எக்ஸ் கமா ஒய் கமா ஜெட் ஆகியவற்றின் திட்ட விளக்கம் என்னடாக்கண்ணா பி ரைட்டா பி எனில் 3x plus 5, 3x plus 5, 3y plus 5, 3z plus 5 ஆகியவற்றின் திட்ட விளக்கமானது இப்ப இது பழைய திட்ட xy ஓட திட்ட விளக்கம் என்னது பி ரைட்டா இப்ப இந்த உறுப்பு இல்லையா இதுதான் தரவு கொடுக்கப்பட்ட தரவு இந்த தரவோட எவ்வளவு பெருக்கி இருக்கிறாங்க டாக்கண்ணா பாருங்க எக்ஸோட எவ்வளவு பெருக்கி இருக்கிறாங்க மூணு ஒய்யோட எவ்வளவு பெருக்கி இருக்கிறாங்க மூணு ஜெட்டோட எவ்வளவு பெருக்கி இருக்கிறாங்க மூணு இப்ப நம்ம இங்க படிச்சிருக்கிறோம் ஞாபகம் இருக்குதா கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு தரவு புள்ளியையும் மாறிலி கேயால் பெருக்க கிடைக்கும் போது புதிய தரவின் திட்ட விளக்கம் கே மடங்காக அதிகரிக்கிறது அப்ப திட்ட விளக்கத்துல இந்த புதிய திட்ட விளக்கத்துல பெருக்குனா பழைய திட்ட விளக்கத்தையும் என்ன பண்ணலாம் பெருக்கலாம் அப்ப கே மடங்க பெருக்கும் போது பெருக்கும் போது அப்ப புதிய திட்ட விளக்கம் என்ன ஆகுது மாறும் திட்ட விளக்கம் என்ன ஆகும் மாறும் அதிகரிக்கிறதுன்னா என்ன அர்த்தம் மாறுதுன்னு அர்த்தம் அப்ப இது என்ன பண்ணணும் மூணால பெருக்கணும் புதிய திட்ட விளக்கத்தை என்ன பண்ணும் மூணால பெருக்கணும் ஏன்னா எக்ஸ மூணால பெருக்கி இருக்காங்க ஒய்ய மூணால பெருக்கி இருக்காங்க ஜெட்ட அடுத்தது என்ன பண்ணியிருக்கிறாங்க அஞ்ச கூட்டி இருக்கிறாங்க ஒவ்வொரு தரவோட என்ன பண்ணிருக்காங்க அஞ்ச கூட்டி இருக்கிறாங்க கூட்டலாமா அதுக்கு இங்க பதில் இருக்குது கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு தரவு புள்ளியினரும் ஏதேனும் மாறிலி கேயை கூட்டினால் திட்ட விளக்கம் மாறாது அப்ப மாறாதுன்னா கூட்டணுமா கூடாத கூட்ட வேண்டாம் புரியுதாடாக்கண்ணா கூட்ட வேண்டாம் ஏன்னா திட்ட விளக்கம் மாறாதுன்ட்டாங்க அப்ப புதிய திட்ட விளக்கம் என்னது த்ரீ எக்ஸ் பிளஸ் அஞ்சு கமா த்ரீ ஒய் பிளஸ் அஞ்சு கமா த்ரீ ஜெட் பிளஸ் அஞ்சு மூணு எக்ஸ் பிளஸ் அஞ்சு கமா மூணு ஒய் பிளஸ் அஞ்சு கமா மூணு ஜெட் பிளஸ் அஞ்சு ஆகியவற்றின் திட்ட விளக்கம் என்னன்னா மூணு பி த்ரீ பி புரியுதாடாக்கண்ணா பெருக்குனா பெருக்கணும் இப்ப கொடுக்கப்பட்டுள்ள தரவோட திட்ட விளக்கத்தை புதிய திட்ட விளக்கமா ஆக்கிறதுக்கு பெருக்கி இருந்தாங்கன்னா நீ என்ன பண்ணும் கண்டிப்பா இங்க பெருக்கலாம் புரியுதா பெருக்க முடியும் ஆனா கூட்டி கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ண கூடாது கூட்டல் கூடாது ஏன்னா விளக்கம் மாறாதுன்ற வார்த்தை வந்திருக்கு அப்ப எதுதான் ஆன்சர் பி அப்ப இவ்வளவு விளக்கம் எல்லாம் இங்க தேவையில்லை இங்க பார்த்த உடனே நீ சொல்லிடலாம்டாக்கண்ணா புரியுதா பெருக்கலாம் அப்படின்னு போது உடனே என்ன பீன் கொடுத்துருக்காங்க சோ என்ன பண்ணும் புதிய திட்ட விளக்கத்துக்கு பெருக்கலாம் கூட்டுனா திட்ட விளக்கம் மாறாது இருக்காங்க அதனால கூட்டல் செய்யக்கூடாது அப்ப த்ரீ பி அவ்வளவுதான் டக்குன்னு எழுதிடலாம் புரிஞ்சுதா புரியுதாடா கண்ணா இந்த இதெல்லாம் கொஞ்சம் படிங்கடா கண்ணுகளா அப்பதான் ஒன் மார்க் ஆன்சர் பண்ண முடியும் தேங்க்யூ கவனி ஒரு தரவின் சராசரி மற்றும் மாறுபாட்டு கெழு முறையே 4 மற்றும் 87.5% எனில் திட்ட விளக்கமானது எதுன்னு கேக்குறாங்க இந்த நாலுல முதல் மாறுபாட்டு கெழு ஒரு தரவின் மாறுபாட்டு கெழுவானது அதன் திட்ட விளக்கத்தை சராசரியினால் வகுக்கும் போது கிடைப்பதாகும் எதை எதால வகுக்கணும் திட்ட விளக்கத்தை சராசரியினால் வகுக்கும் போது இதை பொதுவாக சதவீதத்தில் குறிப்பிடலாம் அப்ப என்னன்னா இங்க மாறுபாட்டு கெழு
மாறுபாட்டுக்கெளி ஈக்குவல் டு எதை எதால வகுக்கணும், திட்ட விளக்கம் பை சராசரி. திட்ட விளக்கம் பை சராசரி பெருக்கல் என்ன நூறு, சரியா? இப்ப இங்க மாறுபாட்டுக்கெளி என்ன, இதை இப்படியே எழுதலாண்டி கண்ணு, சிவி ஈக்குவல் டு சிக்மா டிவைடட் பை எக்ஸ் பார் இன்டு ஹண்ட்ரட், சரியா? புரியுதா? இப்ப என்னது மாறுபாட்டுக்கெளி எவ்வளவு, இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்ற தரவின் சராசரி மற்றும் மாறுபாட்டுக்கெளி முறையே. அப்ப சராசரி தான் நாலு, இது என்னடிக்கண்ண சராசரி, இது எக்ஸ் பார், இது என்னது சிவி மாறுபாட்டுக்கெளி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். அப்ப என்னது 87.5. அடுத்தது என்ன கொடுக்கணும், இங்க திட்ட விளக்கம் அப்படியே எழுதிக்கும், புரியுதா? திட்ட விளக்கம் கொடுக்கல, அதான் கேக்குறாங்க. அதனால திட்ட விளக்கம் டிவைடட் பை சராசரி எவ்வளவு அடிக்கணும்னு நாலு, அடுத்தது என்னது பெருக்கல் நூறு. நீங்க என்ன கண்டுபிடிக்கணும், திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கணும், அதனால திட்ட விளக்கத்தை அப்படியே வச்சுக்கோங்க, சரியா? இங்க என்ன இருக்குது 87.5. இப்ப இந்த பெருக்கல் நூறுன்றது இங்க வந்தா என்னவா மாறும், வகுத்தல் நூறுன்னு மாறும். இந்த வகுத்தல்ல இருக்கக்கூடிய இந்த நாலு இந்த பக்கம் போனா என்ன ஆகும், பெருக்கலாகும். இப்ப இது ரெண்டையும் பெருக்கணும், புரியுதடிக்கணும், இது ரெண்டையும் என்ன பண்ணும் நீங்க பெருக்கணும். இப்ப என்ன வரும் நமக்கு, இங்க பெருக்கணும்னா 5 × 4 = 20 மிச்சம் 2, 7 × 4 = 28 28 ரெண்டையும் கூட்டினோம்னா 30 மீதி 3, 8 × 4 = 32 32 மூணையும் கூட்டினோம்னா 35, புரியுதா? இப்ப எத்தனை ஸ்தானம் தள்ளி இங்க புள்ளி வச்சிருக்கணும், நம்ம ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிருக்கணும். அடுத்தது டிவைடட் பை 100 ஈக்குவல் டு என்னது, திட்ட விளக்கம், சரியாடா கண்ணா? அப்ப என்ன இந்த பூஜ்யம் கிடையாது, அப்ப 350/100 ஈக்குவல் டு என்னது, திட்ட விளக்கம், ரைட்டா? இப்ப எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும், 1 இலக்கத்திலிருந்து எத்தனை இலக்கங்கள் தள்ளி புள்ளி வைக்கணும், 2 இலக்கங்கள். அப்ப ஏன்னா இங்க 2 0 இருக்குது, பகுதியில் எத்தனை ஜீரோ இருக்கு, 2 0 இருக்கு டினாமினேட்டர்ல. அப்ப 3.50, ஏன்னா ஜீரோல இருந்து கவுண்ட் பண்ணு, 1 2 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிருக்கீங்க, அப்ப 3.50, இதான் திட்ட விளக்கம். ஆனா இங்க என்ன இருக்குது, 3.5 இருக்குது, ஏன்னா இந்த 5 இந்த 0 தேவையில்லை, புரிஞ்சுது அடிக்கணும். திட்ட விளக்கம் என்ன அது 3.5. அப்ப எதுடாக்க நான் ஆன்சர் இங்க 3.5, சரியா? புரியுதா புரியலையா? அதனால நீங்க இந்த சிம்பளை வச்சு செய்யறதுனால செய்யுங்கடிக்கணும், ஒண்ணும் தப்பு கிடையாது, ரைட்டா? இல்ல மிஸ் இப்படி எழுதி செய்யறேன், ஏன்னா இந்த வார்த்தைகள் இருக்கிறனால அந்த வார்த்தைக்கு நேரா என்னால பிரதியிட முடியும், சப்ஸ்டியூட் பண்ண முடியும், கொஞ்சம் ஈஸியா இருக்கும், ஏன்னா சிம்பிள் போடும்போது மாத்தி சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம் அப்படின்னு குழந்தைங்க சொன்னதுனால நான் எழுதி செஞ்சிருக்கேன். இது 2 மார்க் மாதிரி செய்யறதுக்கு தான், ஆனா 1 மார்க்ன்றது நீங்க டக்குன்னு கால்குலேட் பண்ண தெரியணும், புரியுதா? சும்மா இப்படி போட்டுக்கணும், 87.5 = இது சிம்பிள் தான் அதுல கரெக்டா இருக்கும். இப்ப இங்க எக்ஸ் பார்ன்னு இருக்குதா, அப்ப கண்டிப்பா இங்க என்ன வந்துடும், 4 வந்துடும், இங்க இன்டூ 100 இருக்குதா, அப்ப இது என்னது சிக்மா. இப்ப கால்குலேஷன் போட்டு, புரியுதா? எக்ஸ்கியூஸ் புரியுதாடா கண்ணா? அதனால இது மாதிரிதான் 1 மார்க்குக்கு செய்யணும், இவ்வளவு விளக்கங்கள் தேவையில்லை, 2 மார்க் மாதிரி செய்யறதுக்காக நான் இதை செஞ்சிருக்கிறேன், சரியா? புரிஞ்சுதா? அதனால இது மாதிரி டக்குன்னு கால்குலேட் பண்ற குழந்தைங்க இது மாதிரி டக்குன்னு கால்குலேட் பண்ணிக்கும், சரியா? பாப்பு கவனிடா கண்ணா, கொடுக்கப்பட்ட ஒரு நிமிஷம், கொடுக்கப்பட்டவைகளில் எது தவறானது, அப்ப இந்த நாலுல ஏதோ ஒண்ணுதான் தப்பு, என்ன அப்படின்றத பாக்கலாம். முத இங்க பாருங்க, உங்களுடைய குறிப்புல கொடுத்துருக்காங்க கண்ணு புக்ல, அதனாலதான் இதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப இதுல நல்லா கவனிங்க, இந்த பி ஆஃப் ஏ கிரேட்டர் தேன் 1ன்றது எங்கேயுமே கிடையாது பாருங்க. அதனால எடுத்தவொடனே இந்த ஆன்சர்ன்றது வேண்டாம், என்னன்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு செய்யலாம். முதல் என்ன அப்படின்னா, ஒரு நிகழ்ச்சி, இந்த நிகழ்த்தகவு அப்படின்றது எப்போதுமே எப்படி இருக்கும்னா 0 முதல் 1 வரை இருக்கும். இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, கொடுத்துருக்காங்களா, கண்ணு இது 3 விதமா தெரியணும் ஆக்சுவலா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்படித்தான் கொடுப்பாங்கன்றது இல்ல பாருங்க, இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, ரைட்டா? இந்த பி ஆஃப் எஸ் என்னன்னா உறுதியான நிகழ்ச்சியின் நிகழ்த்தகவு, எவ்வளவு தெரிஞ்சுக்கலாம்னு பாருங்க. பி ஆஃப் எஸ் அப்படின்றது என்னது, உறுதியான நிகழ்ச்சியின் நிகழ்த்தகவு, என் ஆஃப் எஸ் டிவைடட் பை என் ஆஃப் எஸ்.
இது என்னது வெற்றுகணம், புரியுதுங்களா? நிக இயலா நிகழ்ச்சியினுடைய நிகழ்த்தகவு, இது இயலா நிகழ்ச்சியினுடைய நிகழ்த்தகவு, இது முழுமையான நிகழ்ச்சியினுடைய நிகழ்த்தகவு. இயலா நிகழ்ச்சியின் நிகழ்த்தகவு என்னது? பூஜ்ஜியம். இது ஒண்ணு. உறுதியான நிகழ்ச்சி நிகழ்த்தகவு ஒண்ணு, இயலா நிகழ்ச்சியின் நிகழ்த்தகவு பூஜ்ஜியம். இப்ப இப்படி எழுதுறதா அவங்க எப்படி கூட எழுதுறான்? இயலா நிகழ்ச்சியின் நிகழ்த்தகவு, இது என்னது? உறுதியான நிகழ்ச்சியின் நிகழ்த்தகவு. புரியுதாடா கண்ணா நான் சொல்றது? அதாவது ஒரு நிகழ்த்தகவு அப்படின்றது, புரியுத, எதை விட பெரிதாக? இயலா நிகழ்ச்சியின் நிகழ்த்தகவை விட பெரிதாக அல்லது சமமாக, மற்றும் உறுதியான நிகழ்ச்சியை விட குறைவாக அல்லது சமமாக. புரிஞ்சுது அடிகண்ண? அதனால இப்படி கொடுத்தாலும் ரைட்டுன்னு எழுத தெரியணும். நீங்க உடனே என்ன பண்ணிடுறீங்க, எல்லாரும் இது மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்கிறீங்க, இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். நீ இந்த பாருங்க, அதனால இப்படி கொடுத்தாலும் ரைட்டு தான். சரியா அடிகண்ண? புரியுதாடா கண்ணா? அதனால இதையும் பார்த்துக்கோ நீ. இது படிக்கும் போதே இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா படிச்சுக்கலாம், ஒண்ணும் தப்பு கிடையாது. அடுத்தது என்னதுன்னா, இது இயலா நிகழ்ச்சி சொல்லிட்டோமா இங்க? அடுத்தது என்னது? பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் ஏ டாஷ், அதாவது சாதகமானது சாதகமற்றது. புரியுதாடா கண்ணா? அதை பாருங்க, இங்க கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்களா? கொடுக்கலையா? ரைட்டா? புரியுதா? இப்ப எதது வந்துருச்சு நமக்கு சொல்லுங்க, எதெல்லாம் வந்துருச்சு? இது வந்துருச்சா? இது சரி, இது சரி, இதுவும் சரி, கரெக்டா? எதது இங்க பாருங்க, இயலா நிகழ்ச்சி நிகழ்த்தகது, இது எங்க இருக்குது? இங்க இருக்கு, ரைட்டா? ஏன் கொடுத்துருக்குது, இங்க ஈன் கொடுத்துருக்குது, அவ்வளவுதான். இவன்ட் ஈனா இவன்ட், இங்க ஏன்றது ஒரு நிகழ்ச்சியா கன்சிடர் பண்ணிருக்கா அவங்க, அதனால ரெண்டு ஒண்ணுதான். உடனே ஈ கொடுத்துருக்குது அப்படின்னு நினைச்சு கூடாது. சரியா அடிக்கண்ணே? இது இது இதுவும் இதுவும் ஒண்ணுதான். அடுத்தது பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் இ டாஷ், பி ஆஃப் இ பிளஸ் பி ஆஃப் இ டாஷ், பி இருந்தா பி நிகழ்ச்சின்னு வரும், எந்த எழுத்து வேணாலும் போடலாம், தப்பெல்லாம் கிடையாது. சோ மூணுமே வந்துருச்சு அடிக்கண்ணே. அடுத்தது அடுத்தது ரைட்டா? இது என்னது? ஆல கொடுத்துருக்குது. இது என்னது? ஈல இருக்குது, இயலா நிகழ்ச்சி நிகழ்த்தகம், ரைட்டா? இது என்னது? ஈல இருக்கு. அப்ப எது வந்து தவறானது? என ஒன்றை விட பெரியதுன்றாங்க. ஒரு நிகழ்ச்சி அப்படின்றது, இந்த நிகழ்ச்சி என்னது? நிகழ்த்தகவு. ஒன்றை விட பெரியதுன்றாங்க, கிடையாது. நிகழ்த்தகவு என்னது? ஒன்றை விட சிறியது அல்லது சமம். புரியுதா? ஆனா இங்க என்னன்னு சொல்லிட்டாங்க? பெரியதுன்ட்டாங்க. அப்ப எதுடாக்க நான் இதுல ஆன்சர் உங்களுக்கு? இதுதான் ஆன்சர், தவறானது. புரியுதா? அதனால பாருங்க, இது என்ன உடனே டக்குன்னு இது தவறானதுன்னு இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இப்ப பாருங்க, இதுக்கு பதிலாக சப்போஸ் கிரியேட்டிவ் கொஸ்டின் இதை கேட்டுட்டாங்கன்னா ஆன்சர் பண்ண தெரியணுமா வேணாமா? இப்ப இதை மட்டும் பார்த்துட்டு போனீங்கன்னா முடியுமா? ஒருவேளை இந்த இடத்துல என்ன கொடுத்துறாங்க? உறுதியான நிகழ்ச்சி கொடுத்துட்றாங்க, ரைட்டா? ரைட்லயா? சில நேரம் என்ன பண்ணுவாங்க, இதை இதை கொடுத்துடலாம். அதே மாதிரி இதை பாருங்க, இதா இருக்கா? பி ஆஃப் இ டாஷ் ஈக்குவல் டு 1 மைனஸ் பி ஆஃப் இ அப்படின்னு கொடுக்கலாம். புரியுதா? அதனால கொஞ்சம் ஒரு நாள் சொல்ற 1 மார்க் அப்படின்னால கொஞ்சம் இப்படி கேதர் பண்ணி எல்லாமே பாத்துக்கோங்கடா கண்ணா. சரியா? கவனிடா கண்ணா. பி சிவப்பு, கியூ நீல, ஆர் பச்சை நிற கூழாங்கற்கள் உள்ள குடுவையில் இருந்து ஒரு சிவப்பு கூழாங்கல் எடுப்பதற்கான நிகழ்த்தகவானது. நிகழ்த்தகவு அப்படின்னு கேட்டாலே இப்ப என்ன எழுதணும்? என் ஆஃபீஸ் எழுதணும். என்னடிக்கண்ண எழுதணும்? என் ஆஃபீஸ். என் ஆஃபீஸ் என்னடா கண்ணா? எல்லாத்தையும் இப்ப நம்பர் கொடுத்துருந்தா கூட்டுவோம், அதே மாதிரி இதையும் கூட்டுங்க. பி பிளஸ் கியூ பிளஸ் ஆர், இதுதான் என் ஆஃபீஸ். ஏ என்பது என்னது? சிவப்பு கூழாங்கல் எடுப்பதற்கான நிகழ்ச்சி என்க. ஏ ஈக்குவல் டு சிவப்பு கூழாங்கல் எடுப்பதற்கான நிகழ்ச்சி என்க, ரைட்டா கண்ணு? இது 2 மார்க்காக இப்படி செய்யற, 1 மார்க் இப்படி எல்லாம் செய்யக்கூடாது. அப்ப என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்னடா கண்ணா? சிவப்புன்னு கேட்டிருக்காங்க. சிவப்பு எங்க இருக்குது? பி சிவப்புன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்னது? பி.
அப்ப p of a equal to n of a divided by n of s. n of a எவ்வளவு? p divided by p plus q plus r. எதுதாக நான் கரெக்ட் ஆன்சர்? புரியுதுங்களா? p by p plus q plus r. இவ்வளவு ஸ்டெப் செய்யணுமா மிஸ் அப்படின்னா இவ்வளவு ஸ்டெப் தேவையில்லை டக்குன்னு சொல்லிடலாம். கணக்க பார்த்த அடுத்த செகண்ட் ஆன்சர் சொல்லிடலாம். என்ன பேசுனா பி பிளஸ் கியூ பிளஸ் ஆர். சோ எல்லாத்துக்கும் அதுதான் வருது, எல்லாத்துக்குமே பி பிளஸ் கியூ பிளஸ் ஆர் தான். அடுத்து என்னது சிவப்பு கூழாங்கல்னு கேட்டிருக்காங்க. அப்ப ரெண்டு கிடையாது, அப்ப கியூ இல்லாட்டி பி தான். புரியுதுங்களா? ஆனா இங்க சிவப்பு என்னன்னு கொடுத்துருக்காங்க பி. அப்ப இதுதான் கரெக்ட் ஆன்சர். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஆனா நமக்கு ப்ரொசீஜர் தெரியும், மிஸ் நிறைய தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக அப்படி செய்யறாங்க. அதனால இதை பார்த்த உடனே சொல்லிடலாம். அப்ப இதுவும் கிடையாது. ஏன்னா என்னது சிவப்பு, என்னது பி. இப்ப நீலம்னு கேட்டிருந்தாதான் என்னது கியூ. புரியுதா? நான் கவனி, ஒரு புத்தகத்தில் இருந்து சமவாய்ப்பு முறையில் ஒரு பக்கம் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அந்த பக்க எண்ணின் ஒன்றாம் இடமதிப்பானது ஏழை விட குறைவாக இருப்பதற்கான நிகழ்தகவு. இதுதான் மெயின். நமக்கு ஏழை விட குறைவாக இருப்பதற்கான நிகழ்தகவு இதுதான் வேணும். சரியா? இப்ப ஒரு புத்தகத்தில் இருந்து எத்தனை பக்கம்னே நமக்கு தெரியாதடா. நான் என்ன பண்றது? ஒண்ணும் இல்லைங்க, அழகா க்ளூ கொடுத்துருக்காங்க பாரு. ஒன்றாம் இடம் மதிப்பானது. அப்ப ஒரு பக்கம் அப்படின்னா எப்படி மதிப்பு போடுவோம் சொல்லு பாக்கலாம். ஜீரோ, ஒன்னு, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது, அடுத்து என்னது பத்து, பதினொன்னு, பன்னெண்டு, இப்படி போயிட்டே இருக்கும். எத்தனை பக்கங்கள் அந்த புக்ல இருக்கோ, இப்ப 50 பக்கம் வரைக்கும் இருக்குதுன்னா 50 வரைக்கும். அப்ப புத்தகத்துல எத்தனை பக்கம் இருக்குதுன்னு தெரியாது. ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன்றாம் இடம் மதிப்பானது. புரியுதா? அப்ப பூஜ்யத்தை எடுக்கணும் நீங்க. ஏன்னா ஒன்றாம் இடம் மதிப்புன்னு போது பத்துன்னு வரும்போது பூஜ்யம் வருமா வராதா? அப்ப நிறைய பேர் என்ன பண்ணிருவீங்க, ஒன்னாம் பக்கத்துல இருந்து தொடங்குதுன்னு ஒண்ணு ஒண்ணு 9 வரைக்கும் எழுதிருவீங்க. நிறைய பிள்ளைங்க இந்த கேர்லெஸ் பண்ணிருந்தீங்க, அப்படி பண்ணக்கூடாது. அப்ப ஒன்றாம் இடம் மதிப்பு என்னென்னவோ அதுதான் கூறு வெளியில எழுதணும், சாம்பிள் ஸ்பேஸ்ல எழுதணும். ஜீரோ, ஒன்னு, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது. அப்ப என்ன எவ்வளோடாக்கண்ணா? பத்து. ஏன்னா எத்தனை உறுப்புகள் இருக்கட்டும், உறுப்புகளினுடைய எண்ணிக்கை ஒண்ணுல இருந்து 9 வரைக்கும் இங்க பூஜ்ஜியம் ஒண்ணு இருக்கு. அப்ப 10 எண்ணிப்பாரு. என்ன இக்குவல் டு 10. இந்த இடத்துல புரியுதாடி கண்ணா? ஏன்னா நிறைய பேர் அந்த டவுட் கேட்டீங்க, ஒரு புத்தகத்துல இருந்து எத்தனை பக்கம் அந்த புத்தகத்துக்கு இருக்குன்னு எப்படி மிஸ் தெரியும், எப்படி மிஸ் அவங்க 10 கொடுத்தாங்க 9 கொடுத்தாங்க அப்படின்லாம் கேட்டீங்கதான். ஒன்றாம் இடம் மதிப்பானதுன்னு போது சிலர் என்ன பண்ணிடுறாங்க, 9 கொடுத்த உடனே 1 to 9 வரைக்கும் நினைச்சிடறாங்க. சரியா? கிடையாது. ஏன்னா பூஜ்ஜியம் எடுக்கணும். ஏன்னா ஒன்றாம் இடம் பதிப்புன்னு போது 10, 11, 12, 13 அப்படி போயிட்டே இருக்கும். அந்த புக்ல எத்தனை பக்கம் இருக்குதோ அந்த பக்கத்தினுடைய எண்ணிக்கை அவ்வளவுதான். ஒன்றாம் இலக்கணும் போது நம்ம எதை மட்டும்தான் எடுப்போம், இதை மட்டும்தான் எடுப்போம். சரியா? அதனால இப்படி, அதனாலதான் இதை எடுத்திருக்கோம். அடுத்தது என்னன்னா ஏ ஈக்குவல் டு என்னது, ஏழை விட குறைவாக இருப்பதற்கான நிகழ்ச்சி எங்க. சரி அடிக்கணும், இதெல்லாம் தேவையில்லை, டக்குன்னு செஞ்சிடலாம். அந்த சொன்னால டூ மார்க் மாதிரி இரண்டு மதிப்பெண் மாதிரி செய்யறேன். நிகழ்ச்சி எங்க அசியூம் பண்ணிக்கிறீங்க நீங்க, ரைட்டா? அப்ப என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு இல்லாட்டி ஏ ஈக்குவல் டு முதல் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் என் ஆஃப் ஏக்கு போலாம். ஏ ஈக்குவல் டு ஏழை விட குறைவாக, ஏழை விட குறைவாக எதாக்கண்ணா வருது? என்ன எது ஏழை விட குறைவு? இங்க இருந்து வந்துக்கலாமா? 1, 2, 3, 4, 5, 6, 7 கரெக்டா எழுதிக்க. அப்ப 0, 1, 2, 3, 4, 5, 6 நீங்க ஒரே கலர் தான் எழுதணும். அப்ப என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எவ்வளவு? 7. புரியுதா? இதுல 6 எதுவும் வாய்ப்பு இல்லை, ஏன்னா இதுல இல்ல, அதனால. புரியுதா? இங்க பாருங்க அழகா கன்ஃபியூஸ் பண்றது கொடுத்துருக்காங்க, 3, 7 ஏன்னா ஏழை விட குறைவு. புரியுதுங்களா? அதனால 7 தான். அப்ப பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ்.
என்ஆப் எவ்வளவு அடிக்கணும் ஏழு, என்ஆப் எஸ் எவ்வளவு டாக்கணும் பத்து. அப்ப ஏழு பை பத்து அப்ப எதுடாக்கனாக்கா சரியான விடை ஏழு பை பத்து சரியடிக்கணும். இதுதான் இப்ப இது எப்படி மிஸ் டக்குன்னு செய்யறது நம்ம அப்படின்னா கவனிங்க, அதுதான் ஒன்றாம் இடமதிப்பானதுன்னு உடனே மைண்ட்ல வந்துடணும். இந்த பூஜ்யத்தை விட்டுறாதீங்க, ஏன்னா ஒன்றாம் இடமதி யூனிட் பிளேஸ் ஒன்றாம் இலக்கம் புரியுதுங்களா, ஒன்றாம் ஸ்தானம் ஒன்றாம் இலக்கம் ஒன்றாம் இடமதிப்பு. அதுல எந்தெந்த எண்கள் வரும்னா பூஜ்யத்திலிருந்து ஒன்பது வரைக்கும் வருது. அதனால என்ன என்னது பத்து அப்ப டக்குன்னு வந்துடும். அது ஏழை விட குறைவு என்ன அது ஜீரோல இருந்து ஆறு அப்ப என்னது ஏழு பை பத்து அப்படின்னு டக்குன்னு போட்டுடலாம். இந்த கணக்கை இதுவும் அப்படிதான் ஒரு செகண்ட் ஒரு ரெண்டு மூணு செகண்ட்ல டக்குன்னு போட்டுடலாம். இவ்வளவு பெரிய ஸ்டெப் தேவையில்லை. நான் தான் சொன்னால எல்லாமே தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் இதெல்லாம் செய்யுது. அதே மாதிரி ஒரே கலர்ல தான் போடணும், இப்படி எல்லாம் நிறைய கலர் யூஸ் பண்ணக்கூடாது. உனக்கு புரியறதுக்காக நான் கொஞ்சம் கலர் மாத்துறேன். சரியாடாக்கண்ணா புரிஞ்சுதாடாக்கண்ணா. நான் கவனி ஒரு நபருக்கு வேலை கிடைப்பதற்கான நிகழ்தகவானது எக்ஸ் பை மூணு. இது என்னடாக்கண்ணா வேலை கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னது எக்ஸ் பை மூணு. அடுத்தது வேலை கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு. அடுத்து என்னது வேலை கிடைக்காமல், இது வேலை கிடைப்பதற்கான, இது வேலை கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு. சோ இப்ப நம்ம எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா பி ஆஃப் ஏ, இப்ப ஏ அப்படின்றது வேலை கிடைப்பதற்கான நிகழ்ச்சி. ஏன்றது என்னது வேலை கிடைப்பதற்கான நிகழ்ச்சி. நிகழ்ச்சி அப்ப ஏ டாஷ் என்பது கிடைப்பதற்கான நிகழ்ச்சி. அப்ப ஏ டாஷ் என்பது என்னது வேலை கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்ச்சி. வேலை கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்ச்சி ரைட்டா. ஏ வேலை கிடைப்பதற்கான நிகழ்ச்சி, ஏ டாஷ் என்பது வேலை கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்ச்சி. பி ஆஃப் ஏ என்னன்னு கொடுத்துருக்காங்க, நிகழ்தகவு அவங்க கொடுத்துருக்கிறாங்க. வேலை கிடைப்பதற்கான நிகழ்தகவானது, நிகழ்தகவுன்றது என்னது பி ஆஃப் ஏ. பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு எக்ஸ் பை த்ரீ. அடுத்து என்னது பி ஆஃப் ஏ டாஷ் ஈக்குவல் டு ரெண்டு பை மூணு. ஏன்னா ஏ டாஷ்ன்றது என்னது வேலை கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்ச்சி. இங்க நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க டாக்கண்ணா, ஈயின் நிரப்பு நிகழ்ச்சி ஈ டாஷ் ஆகும். புரியுதா டாக்கண்ணா, நிரப்பு நிகழ்ச்சி அப்பதான் முழுமையடையும், கிடைக்கிறது கிடைக்காது ரெண்டு சேர்த்தி சரியா. இப்ப கவனிங்க பி ஆஃப் இ ஈக்குவல் டு எம் பை என். எம்ன்றது என்னது ஈயின் சாதகமான வாய்ப்புகள். இங்க என்னது வேலை கிடைப்பதற்கான நிகழ்ச்சின்றோம். என்னானது மொத்த வாய்ப்புகள் ரைட்டா, என்னானது என்னது மொத்த வாய்ப்புகள். அப்ப என்ன கொடுத்துருக்குறாங்க மூணு ரைட்டா. இங்க மொத்த வாய்ப்புகள் ஏன்னா இது என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ் ன்றோம். அதனால டக்குன்னு ஆன்சர் சொல்லிடலாம், ரெண்டு மார்க் மாதிரி செய்யறேன். இப்ப அடுத்து என்னது பி ஆஃப் இ டாஷ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லுவோம், இ நிகழ சாதகமற்ற வாய்ப்புகள். இப்ப சாதகமற்ற வாய்ப்புகள் என்னது என்ன்றது மொத்தம் இல்லையா, இங்க பாருங்க கொடுத்துருக்காங்க சாதகமானது எம். அப்ப இந்த ப்ளூ கலர் என்னது என் மைனஸ் எம். ஏன்னா இந்த எஸ் என்ல இருந்து எம் கழிக்கிறோம், அதான் சாதகமற்றது. இது டெரிவேஷன் வேற ஒண்ணு கிடையாது. அப்ப பி ஆஃப் ஈ டாஷ் ஈக்குவல் டு என் மைனஸ் எம் டிவைடட் பை என். இதை பிரிக்கலாமா, என் பை என் மைனஸ் எம் பை என். அப்ப என்ன என்னையும் கேன்சல் பண்ண என்ன வரும் ஒன்னு, ஒன் மைனஸ் எம் பை என். அப்ப என்னது பி ஆஃப் இ டாஷ் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் எம் பை என்ன்றது என்னது பி ஆஃப் இ. அப்ப ஒன் மைனஸ் பி ஆஃப் இ. அப்ப இந்த மைனஸ் பி ஆஃப் இ இந்த பக்கம் வந்தா என்ன வரும், P of E plus P of E dash equal to 1. இப்ப இதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா அப்ளை பண்ண போறோம் ரைட்டா. இதான் நம்ம இங்க செய்ய போறோம். P of A plus P of A dash equal to 1. அப்ப என்னது P of A x by 3 plus
ரெண்டு பை மூணு டூ பை த்ரீ ஈக்குவல் டு ஒன் எக்ஸ் பை மூணு பிளஸ் ரெண்டு பை மூணு ஈக்குவல் டு ஒன் மீசியமா இருக்கா அப்ப மூணு எக்ஸ் பிளஸ் ரெண்டு டிவைடட் பை மூணு ஈக்குவல் டு ஒன்னு இந்த மூணு இங்க போயிருமா அப்ப எக்ஸ் பிளஸ் ரெண்டு ஈக்குவல் டு ஒன்னு பெருக்கல் மூணு அப்ப என்னது எக்ஸ் பிளஸ் ரெண்டு ஈக்குவல் டு மூணு அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு மூணு மைனஸ் ரெண்டு அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னு அப்ப இதுல எதுதாக ஆன்சர் இது எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னு இது ஆன்சர் புரியுதுங்களா புரியுதா புரியலையா சரி இவ்வளோ தூரம் செய்யணுமா மிஸ் இவ்வளோ விளக்கம் வேணுமா மிஸ் ஒன்னும் கிடையாதுராக்கண்ணா இதுல பாருங்களேன் இந்த என்னாஃபெஸ் என்னன்றது தெரிஞ்சிட்டா என்னாஃபெஸ் என்ன மூணா மூணுல ரெண்டு வந்து வேலை கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்த்தகவு அப்ப கண்டிப்பா கிடைப்பதற்கான நிகழ்த்தகவு என்ன நான் சொல்லியிருக்கேன் இப்படி கொடுத்தாலே ஒன் மைனஸ் டூ பை த்ரீ அப்படின்னு வரும் இல்லையா அப்ப இது என்ன அது ஒண்ணுமே இல்ல இங்க கவனி எக்ஸ் பை மூணுன்னு கொடுத்துருக்காங்க அப்ப மூணுல ரெண்டு போச்சுன்னா என்ன அது ஒன்னு அப்ப ஒன்னு பை மூணு புரிஞ்சுக்கிட்டீங்களா புரியுதா புரியலையா வேற ஒண்ணுமே கிடையாது இதுதான் ரைட்டா ரைட் இல்லையா புரியுது அடிக்கண்ணு அதனால டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் இதுவே தேவையில்லை இந்த ஸ்டெப்பே தேவையில்லை நமக்கு என்னன்னு சொல்லிடலாம் இங்க வந்து மூணுக்கு ரெண்டுன்னா இங்க என்ன ஒரு மூணுக்கு ஒண்ணு அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு என்னது ஒண்ணு ஏன்னா பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் ஏ டாஷ் ஈக்குவல் டு ஒன்னு இல்லையா அப்ப ரெண்டு பை மூணுன்னா என்னது அப்ப ஒன்னு பை மூணு பிளஸ் ரெண்டு பை மூணு ஈக்குவல் டு மூணு பை மூணு அதாவது ஒண்ணு சரியாடா கண்ணா புரியுதா ரெண்டு பை மூணு பிளஸ் ஒன்னு பை மூணு ரெண்டு பை மூணுன்றத அவங்க கொடுத்துட்டாங்க ஏ டேஷ் பி ஆஃப் ஏ டேஷ் கொடுத்துட்டாங்க அப்ப கண்டிப்பா இங்க என்னதான் வரணும் பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஒன்னு பை மூணு தான் அப்ப மூணு பை மூணு அப்ப ஒண்ணுன்னு வந்துருதா பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் ஏ டேஷ் ஈக்குவல் டு புரியுது அடிக்கணும் டக்குன்னு இந்த கணக்கை செஞ்சிடலாம் இவ்வளவு ஸ்டெப் தேவையில்லை புரிஞ்சுதா ஆனா டூ மார்க் மாதிரி செய்யணும் ஏன்னா ஒன் மார்க் ஒரு வேலை டூ மார்க்ல கேட்டுட்டா அப்ப ஸ்டெப்ஸ் தெரியணுமா இல்லையா அதுக்குதான் கண்ணா கவனி கமலம் புழுக்கள் போட்டியில் கலந்து கொண்டாள் அங்கு மொத்தம் 135 சீட்டுகள் விற்கப்பட்டன மொத்தம் அப்ப என்ன வந்துருச்சு என்ஆஃப்எஸ் ஈக்குவல் டு 135 கமலம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு வாய்ப்புன்னா என்னது கமலம் வெற்றி பெறுவதற்கான நிகழ்த்தகம் அப்ப நீ அந்த வெற்றி பெறுவதற்கான நிகழ்ச்சியை நீ குறிக்கணும் என்னன்னா இப்ப ஏ அப்படின்னு எழுதி இருக்கணும் புரியுதா ஏ என்பது கமலம் வெற்றி பெறுவதற்கான நிகழ்த்தகவு வெற்றி பெறுவதற்கான நிகழ்ச்சி என்கனே வச்சுக்கோ நிகழ்ச்சி என்க அப்ப இதனுடைய நிகழ்த்தகவை நம்ம எப்படின்னு எழுதுவோம் பி ஆஃப் ஏன்னு எழுதுவோம் இதனுடைய நிகழ்த்தகவை நம்ம எப்படின்னு எழுதுவோம் பி ஆஃப் ஏன்னு எழுதுவோம் பி ஆஃப் ஏ தான் கொடுத்துருக்கிறாங்க ஒன்னு பை ஒன்பது புரியுதடிக்கணும் எனில் கமலம் வாங்கிய சீட்டுகளின் எண்ணிக்கை அப்ப கமலம் வாங்கிய சீட்டுகளின் எண்ணிக்கை தெரியாது அப்ப எழுதிக்கோ கமல் சாரி கமலம் வாங்கிய சீட்டுகளின் எண்ணிக்கை எக்ஸ் என்க எக்ஸ்ன்னு வச்சுக்கிறீங்க ரைட்டா அப்ப நீங்க கண்டுபிடிக்க முடியும் இல்லையா இவங்க கொடுத்துருக்குறாங்க இப்ப கமலம் வாங்கிய சீட்டுகளின் எண்ணிக்கை இப்ப என்ன கண்டுபிடிக்கணும் வெற்றி பெறுவதற்கான நிகழ்ச்சி தானே அப்ப இவங்க வாங்கிய சீட்டு தானே இங்க வரணும் அப்ப P of A equal to என்ன வரணும் N of A divided by N of S இங்க N of A என்னது X N of A என்னது X ரைட்டா அப்ப N of A divided by N of S N of A X N of S எவ்வளவு 135 இப்ப இது ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணிடலாமா இது வந்து கணக்குல கொடுத்துருக்குறாங்க அவங்க இது நீங்க கண்டுபிடிச்சீங்க ஏன்னா எக்ஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்க சீட்டுகளின் எண்ணிக்கை இப்ப என்ன சொல்லணும் அப்ப எக்ஸ் பை 135 ஈக்குவல் டு
1/39. அப்ப x equal to 1/9 பெருக்கல் 135. அப்ப 9 என்னது இங்க வரணும், இங்க 9. அடுத்து என்னது I 9/45. ஏன் 13 9 போச்சுன்னா மீதி 4 45 I 9/45. அப்ப x equal to என்னது 15. அப்ப என்னடா அதன் ஆன்சரு 15 சரியா. இப்ப இவ்வளவு பெரிய இது செய்யணுமா, அதான் உங்களோட கேள்வி இல்லையா. புரியுதாடாக்கண்ணா இவ்வளவு செய்யணுமா, இதெல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இதெல்லாம், புரிஞ்சுக்கோங்க என்னன்றது. இப்ப நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னா, இங்க என்ன தெரிஞ்சிருச்சு 135. இங்க அவங்க என்ன கொடுத்துட்டாங்க 9/1. கமலம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு என்னது 9/1. அப்ப 135 எவ்வளவு, அவ்வளவுதான் 9/1 ரைட்டா. 9 சீட்டுனா 1 சீட்டு ஜெயிக்கிற சீட்டு, புரியுதுங்களா. குழுக்கள் போட்டியில 9/1 அவங்க ஜெயிக்கிறாங்க. அப்ப 135 எவ்வளவுன்னா அவ்வளவுதான் ரைட்டா. 9/9 5/45 15 வேற ஒண்ணும் இல்ல இல்லையா. இன்னொன்னு சொல்லலாம், 9/1 வெற்றி பெற வாய்ப்பு இதுல. அப்ப வெற்றி பெறாது என்ன வரும், 9/8. அப்ப 1 பங்கு எவ்வளவுன்றதுதான் இது, புரியுதுங்களா. 9/1னா 9 பங்கா இந்த 135 9 பங்கா பிரிக்கப்படுது, வேற ஒண்ணும் இல்ல. புரியுதடிக்கணும், இதெல்லாம் எக்ஸ்பிளனேஷன் அவ்வளவுதான், இதுதான் ஆன்சர். 9/1 ஜெயிக்கிறாங்கன்னா அப்ப 135 எவ்வளவு, 9 சீட்டுக்கு 1 சீட்னா 135 சீட்டுக்கு எத்தனை சீட்டு, அதான் உங்களுடைய ஜெயிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நிகழ்த்தகம் சரியாடா கண்ணா. அப்பதான் அந்த சீட்டுகளினுடைய எண்ணிக்கை கரெக்டா வருது, வேற ஒண்ணும் இல்ல ரைட்டா. தேங்க்யூ. அதனால டக்குன்னு கணக்கு செஞ்சிருங்க. இந்த விளக்கம் எல்லாம் நான் தான் சொல்றேன்ல புரிதலுக்காக திருவ, ஏன்னா மொதல் படிக்கிறீங்க, இப்பதான் நீங்க நிகழ்த்தகம் வந்து 10th படிக்கிறீங்க, 9th 10th. அப்ப இத திரும்ப திரும்ப இப்படி செய்யும் போதுதான் என்னாங்கன்னா நல்லா மனசுல பதிஞ்சா +1 +2 எல்லாம் போகும்போது உங்களால ஆன்சர் பண்ண முடியும். சரியாடா கண்ணா. கவனி, ஆங்கில எழுத்துக்கள் ABCDEFGH எது வரைக்கும், Z வரைக்கும். ஆங்கில எழுத்துக்கள் ABCZ இருந்து ஓர் எழுத்து சமவாய்ப்பு முறையில் தேர்வு செய்யப்படுகிறது. அந்த எழுத்து எக்ஸுக்கு முந்தைய எழுத்துக்களில் ஒன்றாக, என்னடிக்கணும், எக்ஸுக்கு முந்தைய எழுத்துக்களில் ஒன்றாக இருப்பதற்கான நிகழ்த்தகவு எதுன்னு கேக்குறாங்க. இப்ப நம்ம இது பார்த்த உடனே நல்லா கவனி, என்ன முத என்னன்றது தெரியணும். எவ்வளவு ABCDEFGZ வரைக்கும் எத்தனை எழுத்துக்கள், 26 எழுத்துக்கள் இங்க இருக்கு பாருங்க ரைட்டா, 26. அடுத்தது என்ன நிகழ்ச்சி இதுன்னு எழுதணும். ஏ என்பது இது அப்படியே எழுதுங்க, எக்ஸுக்கு முந்தைய எழுத்துக்களில் ஒன்றாக இருப்பதற்கான நிகழ்ச்சி என்க. முதல் ஒரு இவெண்ட், புரியுதுங்களா, நிகழ்ச்சி என்க. அப்ப என்ஆஃப்ஏ எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும், என்ஆஃப்ஏ எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். இதுல என்ன பண்ணுங்க, இங்க பாருங்க ஏ பி சி டி எக்ஸெட்ரா, என்னன்னா எக்ஸ் ஒய் இசட், எக்ஸுக்கு முன்னாடின்றாங்க. அப்ப எக்ஸ சேர்க்க கூடாது, எக்ஸுக்கு முந்தைய. அப்ப எக்ஸ் ஒய் இசட் இது மூணும் கிடையாதுன்னு அர்த்தம். அப்ப என்ஆஃப்ஏ ஈக்குவல் டு என்னன்னா 26 + 3, இந்த மூணு எழுத்தையும் எடுத்துடணும், ஏன்னா எக்ஸுக்கு முந்தையன்றாங்க. அப்ப எக்ஸ் அதுக்கப்புறமே எத்தனை எழுத்து, எக்ஸ் ஒய் இசட் 3. அப்ப எத்தனை, 23 என்ஆஃப்ஏ கிடைச்சிருச்சு. அப்ப பிஆஃப்ஏ ஈக்குவல் டு என்ன போடணும், நம்ம என்ஆஃப்ஏ டிவைடட் பை என்ஆஃப்எஸ் கரெக்டா. என்ஆஃப்ஏ எவ்வளவு, 23. என்ஆஃப்எஸ் எவ்வளவு, 26 ரைட்டா. சுருங்கிய வடிவில் தானே இருக்குது, இது ரெடியூஸ்டு ஃபார்ம்ல தான் இருக்கணும், புரியுதா. எளிய வடிவில் தான் இருக்கணும், புரியுதா. எளிய வடிவம்னா என்னது, ரெண்டுக்கும் பொது வகுதி என்னது, 1 1 தான் வரணும், அது மாதிரி இருக்கணும். இருக்குதா இல்லையா, வெரி குட். அப்ப எதுடா கண்ணா ஆன்சர் உங்களுக்கு, 23/26 சரியாடா கண்ணா. இவ்வளவு ஸ்டெப்பு செய்யணுமா மிஸ், அதுவும் அதே தான் நான் சொல்றேன். என்னது டக்குன்னு செஞ்சிடலாம், ஏபிசிடின்னு தெரியும், அப்ப உடனே 26 தெரியும்.
அடுத்து என்னது எக்ஸ் ஒய் செட்டு மூணு, அப்ப இருபத்தி ஆறுல இருந்து மூணு போச்சுன்னா இருபத்தி மூணு, அப்ப இருபத்தி மூணு பை இருபத்தி ஆறு. இது எளிய வடிவில் தான் இருக்குது, இதுக்கு மேல இதை வந்து நம்மளால சுருக்க முடியாது. அப்ப இது ஆன்சர் அவ்வளவுதான். இருந்தாலும் இப்ப டூ மார்க் மாதிரி செய்யறதுனால செய்வியா மாட்டியா? சப்போஸ் இதை டூ மார்க்ல கேட்டாங்கனாலும் அவ்வளவுதான். புரியுதாடாக்கண்ணா? நான் கவனி, ஒரு பணப்பையில் ரெண்டாயிரம் நோட்டுகள், ரூபாய் ரெண்டாயிரம் நோட்டுகள் பத்தும், எத்தனைடாக்கண்ணா பத்து, ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு பத்து, ஐநூறு ரூபாய் நோட்டுகள் பதினைந்து, ஐநூறு ரூபாய் நோட்டுகள் பதினைந்து, இருநூறு ரூபாய் நோட்டுகள் இருபத்தி ஐந்தும் உள்ளன. ஒரு நோட்டு சமவாய்ப்பு முறையில் எடுக்கப்படுகின்றது எனில் அந்த நோட்டு ரூபாய் ஐநூறு நோட்டாகவோ அல்லது ரூபாய் இருநூறு நோட்டாகவோ இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? கொடுத்துட்டாலே ஃபர்ஸ்ட் என்னன்னா என்ன ஆஃப் எஸ் தெரியும். அதே மாதிரி இங்க அல்லதுன்னு கொடுத்துட்டாங்க, அப்ப என்ன அது நிகழ்தகவின் கூட்டல் தேற்றம் தெரியும். இப்ப என் ஆஃப் எஸ், என் ஆஃப் எஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த எண்ணிக்கை ரூபாய் நோட்டை எடுக்கக்கூடாதுனா ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு பத்து, அப்ப பத்து கூட்டல் ஐநூறு ரூபாய் நோட்டு பதினைந்து, பதினஞ்சு, இருநூறு ரூபாய் நோட்டுகள் இருபத்தி ஐந்து, இருபத்தி ஐந்து. இப்ப இது என்ன பண்ணணும்னா கூட்டணும், பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது, ரைட்டாடா கண்ணா? இப்ப என்ன தெரிஞ்சிருச்சு. அடுத்தது ரெண்டு நிகழ்ச்சி இருக்குது இதுல. ஃபர்ஸ்ட் என்னது ஐநூறு ரூபாய் நோட்டு, அடுத்தது இருநூறு ரூபாய் நோட்டு. அப்ப ஏ என்பது என்ன எழுதணும் நம்ம? ரூபாய் ஐநூறாக இருப்பதற்கான நிகழ்ச்சி, நிகழ்ச்சி எங்க? ரைட்டா? அப்ப என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எவ்வளவு? என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்ன கேட்டிருக்காங்க? ஐநூறு ரூபாய் நோட்டு. ஐநூறு ரூபாய் நோட்டு எவ்வளவு? பதினஞ்சு. அப்ப பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் ஏ எவ்வளவு? பதினஞ்சு. என் ஆஃப் எஸ் எவ்வளவு? ஐம்பது. அப்ப பதினஞ்சு பை ஐம்பது. இதை வந்து நீங்க சுருங்கிய வடிவுக்கு கொண்டு போகாதீங்க, அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்தது பி என்பது, புரியுதா? ரூபாய் என்னது எவ்வளவு கேட்டிருக்காங்க? இருநூறு. இருநூறாக இருப்பதற்கான நிகழ்ச்சி என்க. ரொம்ப பெருசா அப்படி எழுத முடியலன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், ரொம்ப சுருக்கமா எழுதிக்க புரியறதுக்காக. ஏ ஈக்குவல் டு ரூபாய் ஐநூறு, பி ஈக்குவல் டு ரூபாய் இருநூறு, புரியுதா? அது மாதிரி கொஞ்சம் எழுதிக்கோங்க. அப்ப என் ஆஃப் பி ஈக்குவல் டு இருநூறு ரூபாய் நோட்டு எத்தனை? இருபத்தஞ்சு. இப்ப என் ஆஃப் பி ஈக்குவல் டு இருபத்தஞ்சு. அப்ப பி ஆஃப் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி டிவைடட் பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் பி எவ்வளவு? இருபத்தஞ்சு. இருபத்தஞ்சு டிவைடட் பை ஐம்பது. என் ஆஃப் எஸ் எவ்வளவு? ஐம்பது. இது ரெண்டு என்னது? ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள். அப்ப நிகழ்தகவின் கூட்டல் தேற்றத்துல பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு என்ன எழுதணும்? பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி. ஏன்னா பி ஆஃப் ஏ விட்டு பி என்னது? ஜீரோ. ஏ விட்டு பி ஏ இல்ல, ரைட்டாடாக இயலா நிகழ்ச்சி ஆயிடுது. அடுத்தது பி ஆஃப் ஏ எவ்வளவு? பதினஞ்சு பை ஐம்பது கூட்டல் இது எவ்வளவு? இருபத்தஞ்சு பை ஐம்பது ஈக்குவல் டு ஐம்பது. பொதுவாக எழுதிடலாமா? அடுத்தது பதினஞ்சு கூட்டல் இருபத்தஞ்சு எவ்வளோடாக்கண்ணா? பத்து இருபது முப்பது, முப்பத்தஞ்சு நாற்பது, நாற்பது பை ஐம்பது. இது என்ன சொன்ன? நான் எளிய வடிவில் கொடுக்கணும், சுருக்கணும். ரெண்டுக்கும் பொது வகுத்தி ஒன்றும் வரணும், அதான் சுருங்கிய வடிவம் கடைசியா. அப்ப நாலு பை அஞ்சு வந்துருச்சாடாக்கண்ணா? அப்ப இதுல எது ஆன்சர்? இது ஆன்சர். ரைட்டா? புரியுதா? சரி, எம்எஸ் இப்ப இவ்வளவு விளக்கம் கொடுத்தீங்களே, எப்படி டக்குன்னு கண்டுபிடிக்கிறது? இதேதான். என்ன கொஞ்சம் வாயிலேயே கணக்கு போடணும், பத்து இருபது
முப்பது நாற்பது ஐம்பது அப்ப என்ஆப்எஸ் வந்து ஐம்பது. அடுத்தது என்ன கேக்குறாங்க ஐநூறு, ஐநூறுன்னு என்ன வந்துச்சு அப்ப பதினஞ்சு பை ஐம்பது. அடுத்தது என்னது இருபத்தஞ்சு பை ஐம்பது, அப்ப என்னது நாற்பது பை ஐம்பது, அப்ப ஒண்ணு நாலு பை அஞ்சு, அவ்வளவுதான். இவ்வளவுதான், இந்த ஸ்டெப் எல்லாம் தேவையில்லை. இதை மட்டும் அப்படியே ரஃப் காலத்துல செஞ்சுட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், இது பண்ணிடுவோம். அப்ப நாலு பை அஞ்சு, அவ்வளவுதான். புரியுது அடிக்கணும், ஆனா ப்ரொசீஜர் பிரகாரம் இப்படி செய்ய கத்துக்கணும். புரியுதுங்களா பாருங்க, இது சில ஃபைவ் மார்க்ல கேட்டா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. நம்ம என்ன பண்ணுவோம், புக்குக்குள்ள கணக்கு இல்ல, ஒன் மார்க், ஒன் மார்க் வந்து நிறைய பேர் மனப்பாடம் பண்ணி எல்லாம் எழுதுறீங்க, அதெல்லாம் ரொம்ப தப்புடா கண்ணா. அதுக்காக தான் ஒன் மார்க் மிஸ் பார்த்து பார்த்து ஒவ்வொரு கணக்கா செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் புரிஞ்சு படிக்கணும் சரியா.